இப்படி ரெக்கார்டாகவே பண்ணுங்க, இது வேண்டாம், லைவ் வேண்டாம். சரி, நான் அப்புறம் போய் ராத்திரி பண்ணுவேன். विघ्न विनायक मूर्ति की जय। नमः पार्वती पतये हर हर महादेव। जानकी कांत स्मरणम जय जय राम राम। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजम नित्यम व्रजामि शरणम हरिम। ये शिवो नाम रूपाभ्याम या देवी सर्वमंगला। तयो संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। शिवनामनि भावितेंतरंगे महति ज्योतिषि मानिनि मयार्धे। दुरितान्यपयान्ति दूरदूरे मुहुरायान्ति महान्ति मंगलानि। अमरी कबरी भार भ्रमरी मुखरी कृतम दूरी करो तो दुरितम गौरी चरण पंकजम। सदा शिव समारंभाम शंकराचार्य मध्यमाम अस्मदाचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम। नमः शिवाभ्याम नवयौवनाभ्याम परस्पराश्लिष्टवपुरुद्धराभ्याम नगेन्द्रकन्या वृषकेतनाभ्याम। नमो नमः शंकर पार्वतीभ्याम। कृपा समुद्रम सुमुखम त्रिनेत्रम जटाधरम पार्वती वाम भागम। सदा शिवं रुद्रमनं अनंतरूपं चिदंबरेशं हृदि भावयामि। भक्तवात्सल्य जलधेः परमानंदरूपिनः अस्मदाचार्य राजस्य प्रपन्नोस्मि पदाम्बुजं त्रियंबकपुराधीशं गणाधिपसमन्वितम्। गजारूढमहं वंदे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री कात्यायनी समेत कल्याण सुंदरेश्वर परब्रह्मणे नमः। ओम वेदमात्रे नमः। ओम सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। ओम महादेव शिवो रुद्र शंकरो नीललोहितः ईशानः विजयः भीमः देवदेवः भवोद्भवोति आदित्यात्मने श्री रुद्राय परब्रह्मणे नमः।
ईशान सर्व विद्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपतिर्ब्रह्मणोधिपतिर्ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवोम। ईशान सर्व विद्यानां ईश्वरो निखिलात्मनां जयत्यखंड सर्वज्ञो जगदादि गुरु शिवः प्रस्राधित यजुशाखा प्रपद्ये शतरुद्रियं सारमुद्धृत्य रुद्राणां सम्यग्वाच्या विधीयते भसित कवचितानां भद्ररुद्राक्षधाम्नां अमृतकिरणमूलेः अंगिमूले स्थितानां प्रतिदिन शतरुद्रं प्रश्नशुद्धाशयानां अमरपतिनुतानां अस्मिदासानुदासः। ஸ்ரீயபதியான பரமகருணாமூர்த்தியான சர்வஜகத் பிதாவான முழுமுதற் கடவுளான ஆசுதோஷி என்று சாஸ்திரங்களால் போற்றப்படுகின்றதான பரமகருணாமூர்த்தியான பகவானை பற்றி வேதம் வர்ணிக்கக்கூடிய பாகங்கள் ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிறது பல இடங்களில் இது கிளமா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் விஸ்தாரமாக வேதம் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது ஸ்ரீருத்ர பாகம்தான். அந்த ஸ்ரீருத்ர பாகத்தை இன்றையிலேந்து ஒரு 4 தினங்கள் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் இங்கே உபன்யாசம் நடக்க போகிறது. 18வது நாள் சிவராத்திரி, 18ஆம் தேதி சிவராத்திரி. அன்றைய தினம் கார்த்தால 7 மணிலேருந்து ஆரம்பித்து மறுநாள் கார்த்தால 5 மணி பரிந்தும் நான் ஸ்டாப்பாக ருத்ரஜபம் நடக்கும். இஞ்ச ஏகதின மகாருத்ரம் அப்படின்னு பெயர். ஒரே நாளில் 1331 தடவை ருத்ரன் சொல்ல போகிறோம். ஒரே நாளில் சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்தா 4 கால அபிஷேகம், 6 மணிக்கு ஒன்று, 9 மணிக்கு ஒன்று, 12 மணிக்கு ஒன்று, 3 மணிக்கு ஒன்று அப்படின்னு 4 கால அபிஷேகம். இதனுடைய இடையில தேவாரங்கள், நால்வருடைய தேவாரங்கள், 4 காலத்திலையும் 4 மகான்கள் சைவத்தில் பக்தியை நமக்கு காண்பிச்சவர்கள் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மணிவாச்சகர் அப்படிங்கிற 4 பேருடைய தேவாரங்கள். இதோட மறுநாளைக்கு 19ஆம் தேதி அன்னைக்கு கார்த்தால ருத்ரஹோமம், வசோர்தாதா ஹோமம், 121 தடவை ருத்ரம் ஹோமம் பண்ணுவோம் நாங்கள். சமகம்னு பிரார்த்தனையாக இருக்குது, வசோர்தாரா ஹோமம் அப்படின்னு. இது ஒரு உத்தேசமாக ஒரு 48வது வருஷம் நடக்கிறது. இந்த ஏக சிவராத்திரி அன்னைக்கு ஏகதின மகாருத்ரம் அப்படிங்கிறது அப்பா காலத்தில் ஆரம்பித்தது. அப்பா காலத்தில் ஆரம்பித்து இப்படி நடந்துன்னு வர்றது. இப்போ நம்ம காலத்துக்கு வந்தே 27-28 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம் நாம். அதனால் எல்லா ஆஸ்திக மகாஜனங்களும் நாம் நித்தியப்படி சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கோவில்களில் ஜபம் பண்ணக்கூடிய அந்த ருத்ரம் அப்படிங்கிற மந்திரம் என்ன சொல்கிறது, அதுக்கு என்ன பொருள், அது எதுக்காக சொல்கிறது, அதை சொன்னால் என்ன விசேஷம் அப்படிங்கிற ஒரு மகிமைகளை இந்த 4 நாளைக்குள்ள யதா அவகாசம், எப்படி நமக்கு டைம் கிடைக்கிறதோ, யதா மதி, என் புத்திக்கு எந்த அளவு எட்டி இருக்கோ அந்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இதை ஆரம்பிக்கிறோம். பொதுவாக சகல சாஸ்திரங்களும் நம்மளை நல்ல பாதையை நோக்கி தான் ஐஷன் போகிறது. நமக்கு மோட்சத்தை
கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம். இதுபரியந்தம் நாம் பல பிறவிகளில் எந்த சுகத்தை அனுபவிச்சுன்னு வந்தோமோ அதை விட நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான ஒரு சுகம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது எதன் மூலமாக நாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் மூலமாக தான் தெரிஞ்சிக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதுவரையில் உங்களுக்கு அந்த சுகமானது அனுபவத்தில் இருந்திருந்ததுன்னா இன்னொருத்தர் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு இதுவரையும் அனுபவத்தில் இல்லாத சுகம் அது. இதை நாம் எப்படி அடையணும் அப்படிங்கிறத சாஸ்திரம் மூலமாக தான் நாம் தெரிஞ்சுண்டாகணும். பிரத்யக்ஷத்தில் அனுமானத்தில் அனுபவத்தில் இல்லாத விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லும். பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது கண்ணால் பார்க்கறது, அனுமானம் அப்படிங்கிறது யூகத்தினுடைய அடிப்படையில் உள்ளது, அனுபவம் அப்படிங்கிறது உணர்ச்சி மயமாக இருக்கக்கூடியது. இதில் எது நமக்கு இல்லையோ அதை தான் சாஸ்திரம் சொல்லும். ஒரு சொல்லு சொன்னால் அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு, இந்த சொல்லும் பொருளும் பிரியாது, இது அடிப்படை தத்துவம், வாகர்த்தாவிவ சம்பிருத்தௌ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஒரு சொல்ல சொன்னால் அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும். இப்போ மை அப்படின்ன உடனே இந்த பொருள் ஞாபகம் தெரியறது, இல்லை இதை பார்த்தா மைக்குங்கிற சப்த சொல்லு ஞாபகத்துக்கு வருது. இப்போ நாய் அப்படின்னு நான் சொல்கிறேன், அந்த சொல்லு தான் இருக்குது, அந்த உருவம் இங்கே இல்லை, ஆனால் நம்ம மனசில் அந்த உருவம் வந்துருக்கு. ஒரு உருவத்தை பார்த்தா ஒரு சொல்லு ஞாபகத்துக்கு வருது நமக்கு, ஒரு சொல்ல சொன்னால் ஒரு உருவம் ஞாபகம் வருது. இது ஃபஸ்ட்டு. சில சொல்ல சொன்னால் உருவம் கிடையாது அதுக்கு, ஆனால் அது என்னன்னு நமக்கு தெரியும். அந்த சுவிட்சை அணைச்சிட்டு வா அப்படின்னா இந்த சுவிட்ச் அப்படிங்கிறது சொல் காமிக்கலாம் கண்ணில், அணைக்கிறதுனா என்ன, அது வந்து ஒரு பொருளாக இல்லை, ஒரு செயலாக இருக்கிறது. அப்படி செயலாக இருக்கிறதுனால அதை செஞ்சு காமிச்சாதான் நமக்கு தெரியறது. இங்கேருந்து போயிட்டு அந்த சேர் எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னால் சேருங்கிறத கண்ணில் காமிச்சிடலாம், எடுத்துன்னு வாங்கிறது எப்படி தெரியும், இந்த சேரை சேருன்னாலும் என்னன்னு தெரியாது, எடுத்துன்னு வா அப்படின்னாலும் என்னன்னு தெரியாத ஒரு குழந்தை அதை பார்க்கறதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பார்க்கும் அதை, இப்படி உத்து பார்க்கறது, அதுக்கு சேர்னா அது அப்போ அப்போ தான் கற்றுக்கிறது உலகத்தையே அது. அதுக்கு சேர் அப்படின்னாலும் என்னன்னு தெரியாது, எடுத்துன்னு வா அப்படின்னாலும் என்னன்னு தெரியாது, ரெண்டு வார்த்தையுமே அதுக்கு புதுசு. இப்படி பார்த்த உடனே இப்படி சொன்னதை பார்க்குறது, அவளை பார்க்குறது, இப்படி பார்க்குறது, இப்படி பார்க்குறது, இப்படி தூக்கின்னு வந்த உடனே ஓ அப்படின்னு தெரியாது. உடனே அதே குழந்தையை தூக்கி நாம் என்ன பண்ணுறோம், நூறு நாளைக்கு அதுவோ அந்த பேனாக இருக்கு பார் அதை எடுத்துன்னு வா அப்படின்னு காமிக்கிறோம். பேனா அப்படிங்கிறத காமிச்சிட்டோம், எடுத்துன்னு வாங்கிறத காமிக்க முடியாது. அது ஏற்கனவே பார்த்துருக்கு, அந்த சேர் எடுத்துன்னு வந்தத பார்த்துருக்கு, அது எடுத்துன்னு வாண்ட உடனே கிட்டக்க போய் நிற்கிறது, நம்மளை பார்க்கறது, அந்த குழந்தைய பார்த்தா தான் நான் சொல்கிறது புரியும், அதுதான் அதை எடுத்துன்னு வாயேஞ்சே அப்படின்னு நம்ம திரும்பி சொன்ன உடனே அதை கையில் தூக்கி கொண்டு வரது. இப்போ எடுத்துன்னு வர்றது பேனா சேர், இப்போ மூணும் புரியறதா, இந்த பேனா சேருக்கு பிரத்யக்ஷம்னு பேர், எடுத்துன்னு வரத்துக்கு அனுமானம்னு பேர். மூணாவதாக ஒரு நிலையில் ஒரு சொல்லுக்கு பொருள் இருக்குது, இது பிரத்யக்ஷமாகவும் இல்லை அனுமானமாகவும் இல்லை, அனுபவ ரீதியாக இருக்குது. ஒருத்தர்கிட்ட நாம் பேச போனால் சார் இப்போ என்கிட்ட பேசாதீங்கோ நான் கோபத்தில் இருக்கேங்கிறான், நான் இப்போ கோபமாக இருக்கேன் என்கிட்ட பேசாதீங்கோன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோபம்ங்கிறது வந்து சேர் மாதிரி பொருளாக இருக்கா எடுத்துன்னு வரா மாதிரி செயலாக இருக்கா, ரெண்டுமே இல்லை. ஆனால் அவர் கோபமாக இருக்கே அப்படின்ன உடனே நமக்கு தெரியறது, எப்படி தெரியறது, எப்படி தெரிகிறது, அந்த கோபம் நம்மக்கிட்டையும் இருக்கிறதுனால, நம்மக்கிட்ட இல்லாததாக இருந்தால் நமக்கு தெரியாது, நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தெரியறது. இப்போ ஒரு சொல்ல சொன்னால் அதனுடைய பொருள் மூணு விதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன், பிரத்யக்ஷமாக கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்குது, யூகத்தினுடைய அடிப்படையில் இருக்குது, அனுபவ ரீதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த மூணையும் தாண்டி சில சொற்கள் இருக்குது, ஆனந்தம்,
அப்படி எப்படி சுகம் வேற ஆனந்தம் வேற பிரம்மம் அப்படியே வேணாம் பிரம்மம் சிவன் விஷ்ணு இதுக்கெல்லாம் என்ன பொருள் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நாம இப்போ நாம சொன்னா புரிஞ்ச மாதிரி இருக்கு கோவிலில் பார்த்ததுனால இது எது நமக்கு சொன்னதுன்னா வேதம் தான் சொன்னது வேதத்தின் மூலமாக தான் நாம் அதை தெரிஞ்சுக்கிறோம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தேன் சாஸ்திரம் இல்லைன்னா அதை தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா நம்ம பிரத்யட்சத்துக்கும் அனுமானத்துக்கும் அனுபவத்துக்கும் அது அப்பாற்பட்டதாக இருக்கு இது ஒரு ஒரு விஷயம் இது அடிப்படை இதுக்கு அடுத்தது அப்படிங்கிறது வந்து நாம் எப்போதுமே சௌக்கியமாக இருக்கணும்னு தான் விரும்பும் யாருமே கஷ்டப்படணும்னு விரும்பலை நம்மளுடைய இயக்கம் முழுக்க சுகத்தை நோக்கி தான் இருக்கு உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்தினுடைய செயலையும் நாம் உற்று கவனித்தோம்னா அது எதற்காக இயங்கிறது அப்படின்னு கொஞ்சம் உற்று கவனித்தா சௌக்கியமாக இருக்கணும் அவ்வளோ கஷ்டப்படுறான் வண்டி அழுத்து மூட்டையை தூக்கி வெயிலில் வேகாத வெயிலில் கூடையை தூக்கிண்டு ஓடி தெரு தெருவாக வித்துண்டு இப்போ இது மாதிரி இவா அல்லாத மாதிரி கேமராமேன்லாம் பார்த்தெல்லாம் மூட்டை மாதிரி கணம் மாதிரி இருக்கக்கூடிய பையில் முதுகலை மாட்டின் ரெண்டு நாளில் இந்த மாதிரி பேகை மாட்டின்றாலே வலிக்கிறது ஊர் ஊராக அலைஞ்சிட்டு ஷூட்டிங் பண்ணின்னு இருக்கா இப்படி ஒவ்வொருத்தருடைய தொழில் எடுத்துட்டா ஒவ்வொரு விதமாக இருக்கு ரொம்ப பேர் நினச்சின்னு இருக்கா உடம்புனால உழைச்சா தான் உழைப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா உடம்புனால உழைக்கிறது மட்டும் உழைப்பு இல்லை வாயால் உழைக்கிறதும் உழைப்பு தான் அறிவு புத்தியினால் உழைக்கிறதும் உழைப்பு தான் இப்போ நான்லாம் வாயால் சத்தம் போடுறேன் என்ன ஒருத்தர் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டுக்கு பிராமணர்கள்லாம் வந்து உழைக்காமல் உட்காந்துங்கிறவர்னா எங்கள் உழைப்பை ஒன்னால் உழைக்க முடியாது அதுதான் அடிப்படை விஷயம் ஓ உழைப்பை ரெண்டு நாளில் நான் உழைப்பேன் நீ என்ன மூட்டை தூக்குறையோ நீ என்ன வண்டி இழுக்கிறையோ அதை ரெண்டு நாள் நான் பயிற்சி பண்ணால் நான் பண்ண முடியும் நீ 10 வருஷம் தலைகழினாலும் நான் படித்த படிப்பை திருப்பி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இந்த யூடியூபர்லாம் புதுசு புதுசாக ஆரம்பிச்சிருக்கா ஐயர்லாம் உட்காந்து திங்குறவன் உழைக்காமல் திங்குறவன் உழைக்காமல் திங்கிறதே எங்கள் பழக்கமே கிடையாது இந்த ஊரை ஏமாற்றி திங்கிறதெல்லாம் அயோக்கிய பசங்களோட பழக்கமே தவிர ஃப்ராடு பண்ணி பொய்யை சொல்லி ஃப்ராடு பண்ணி சொல்கிறதே தவிர உட்காந்துட்டு உழைச்சி சத்தியத்தையும் தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் சொல்கிறது நீ நம்பு நம்பாமல் போ அது வேறு விஷயம் இப்போ என்ன பொழுது விடிஞ்சால் மீடியாவில் அத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதையெல்லாம் 100% உண்மையான அது மாதிரி நாங்கள் என்ன ஃப்ராடு பண்ணியா வயத்து குழப்பம் நடத்துகிறோம் நாங்கள் சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்கிறோம் இப்போ மருந்து ஒருத்தர் சாப்பிட்றா ரெண்டு பேருக்கு அது வேலை செய்கிறது ஒருத்தருக்கு வேலை செய்கிறதுங்கிறதுக்காக மருந்தும் ஃப்ராடு கிடையாது அதை ரிஸ்க் ரெக்கமெண்டேஷன் பண்ண டாக்டரும் ஃப்ராடு கிடையாது ஒரு கால் ஃப்ராடாக கூட இருக்கலாம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் இதுவரை ஃப்ராடாக கூட இருக்கலாம் ஆனால் நாங்கள் சொல்கிறது அப்படி கிடையாது நாங்கள் சொல்கிறது முழுக்க மகரிஷிகள் எழுதி வச்சு சாஸ்திரத்தை சொல்கிறோம் சாஸ்திரத்தை எழுதின மகரிஷிகளுக்கு சுயலாபம் கிடையாது எத்தனையோ 1000கணக்கான வருஷம் முன்னாடி எழுதினவர்கள் நீங்கள் கொண்டாடணும்னோ நீங்கள் பூஜை பண்ணணும்னோ நீங்கள் மதிக்கணும்னோ இல்லை உங்கள் மூலமாக ராயல்ட்டி வர போகிறது அவளுக்கு மொத்தம் பாடிட்டு போனால் வம்ச பரம்பரையாக ராயல்ட்டி வருது அது மாதிரி ரிஷிகளுக்கு ஏதாவது ராயல்ட்டி எழுதி கொடுக்குறோமா என்ன நம்ம இப்போ என்ன அயோக்கியத்தனங்கள்லான்னா ஒரு வேதத்திலேருந்து ஒரு மந்திரத்தை நாம் எடுத்து சொன்னோம்னா யூடியூப்பில் என்ன சொல்கிறான் இதை நீ சொல்லக்கூடாதுங்கிறான் ஏற்கனவே இதை ராயல்ட்டின்னா அப்புறம் நான் ஃபைட் பண்ணேன் என்ன பைத்தியமானி இது வேத மந்திரம் இது வேத மந்திரத்துக்கு எவனுமே ராயல்ட்டி கொண்டாட முடியாது சூக்த பாக்ய சூக்தம்னு நாங்கள் ஜபம் பண்ணுறோம் அதில் யூடியூப்காரன் போடுறா இதை போடக்கூடாது வேத மந்திரங்கள் மகான்கள் பண்ணின ஸ்தோத்திரங்கள் இதுக்கெல்லாம் யாரும் ராயல்ட்டி கொண்டாடவே முடியாது உரிமை கொண்டாடவே முடியாது நீங்கள் டியூன் போட்டதுக்கு வேணால் ராயல்ட்டி கொண்டாடலாம் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து பேசினதுக்கு வேணால் ராயல்ட்டி கொண்டாடலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணினதும் கிடையாது இதனுடைய ஸ்வரங்கள்லாம் நீங்கள் போட்டதும் கிடையாது வேதத்துக்கு ஸ்வரம் என்ன நீனா போட்ட இது ஆதியிலேருந்து உள்ளது அது அதை எவனோ ஒருத்தம்பே பதிவு பண்ணி வச்சுருக்கான் இது என்னோட உரிமை அப்படின்னு இந்த மஞ்சள் அமெரிக்காக்காரன் பதிவு பண்ணி வச்சுருக்கான் பத்தியெல்லாம் அது மாதிரி
அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரிலாம் ஃப்ராடு பண்ணிலாம் ராயல்ட்டி எல்லாம் வரதா என்ன மகரிஷிகளுக்கெல்லாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் சத்தியத்தை தான் சொல்கிறோம், தர்மத்தை தான் சொல்கிறோம், சாஸ்திரத்தை தான் சொல்கிறோம். இது இதை நம்புறது நம்பாதது ஜனங்களுடைய ஒரு தன்மை. பழிக்கிறது பழிக்காமல் போகிறது அப்படிங்கிறது பூர்வ பாக்கியம். அது இது மருந்தே ஒருத்தனுக்கு வேலை செய்கிறது ஒருத்தனுக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால், மருந்து ஃப்ராடு இல்லை, அவனுடைய உடம்பு ஃபிசிக்கலாக அதை அதை ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டின்னு சொல்கிறோமோனோ, அது மாதிரி இந்த புண்ணியங்களுக்கு நம்மளுடைய சாஸ்திரத்தில் பூர்வ புண்ணியம்னு பேர். அது அப்புண்ணிய சேவ சத்கிரியாக அப்படின்னு, அந்த பூர்வ புண்ணியம் பழிச்சு இருந்தால் தான் இப்போ நாம் பண்ணுற அந்த காரியமே அவளுக்கு பழிக்கும். உலகம் முழுக்க எதை நோக்கி இயங்கிறது, அத்தனை பேருமே உழைச்சி தான் சாப்பிட்றோம், உழைச்சி தான் வாழறோம். இந்த உழைக்காம ஊரை ஏமாத்துறவன் யாருன்னு நான் கதையில் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். பாக்கி அத்தனை பேரையும் எடுத்துட்டா உழைச்சி சாப்பிட்றவா தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ எல்லாருமே நாம் உழைக்கிறோம், சாப்பாடை விட்டுருங்க, எதுக்காக உழைக்கிறோம்? இத்தனை மன்னாடுறமே வாழ்க்கை முழுக்க எதை நோக்கி நம்மளுடைய இயக்கம் இருக்குது, எதை உத்தேசித்து நாம் இந்த காரியங்களை செய்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் கண்ணை மூடின்னு யோசனை பண்ணினா சௌக்கியமாக இருக்கிறது. நீ எதுக்கு பிறந்த, எதுக்கு குவாக்குவான்னு கத்தின, எதுக்கு நீ தவழ்ந்த, எதுக்கு நீ நடந்த, எதுக்கு நீ எல்கேஜி ஸ்கூலுக்கு போன, எதுக்கு நீ காலேஜுக்கு போன, எதுக்கு நீ வேலைக்கு போன, எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிண்ட, எதுக்கு நீ குழந்தைய பெற்ற, எதுக்கு லோனை வாங்கி வீடு கட்டின, எதுக்கு காரு வாங்கின, இத்தனையும் ஒருத்தட்ட கேட்டால் அவன் என்ன பதில் சொல்ல முடியாது? இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணுற? சௌக்கியமாக இருக்கிறதுக்கு அப்படி தானே பதில் சொல்ல முடியும். அதுக்கு மேலே ஒரு கேள்வி, இத்தனையும் பண்ணியே சௌக்கியமாக இருக்கியா? இத்தனையும் பண்ணியே சௌக்கியமாக இருக்கியா? அதுதான் இந்த கேள்வி இல்லையே. ஏன்னா இதனால் சௌக்கியம் வரும்னு நாம் தீர்மானம் பண்ணுறமே தவிர, அதுவே உபதிரவமாக எத்தனை பேருக்கு மாறுறது, அதுவே பிரச்சனையாக எத்தனை பேருக்கு மாறுறது, படிப்பே பிரச்சனையாக எத்தனை பேருக்கு மாறுறது, காலேஜே பிரச்சனையாக எத்தனை பேருக்கு மாறுறது, கல்யாணமே பிரச்சனையாக எத்தனை பேருக்கு மாறுறது, உத்தியோகமே பிரச்சனையாக எத்தனை பேருக்கு மாறுறது, வீடே பிரச்சனையாக எத்தனை பேருக்கு மாறுறது. அப்போ அதையும் தாண்டி அதை அனுபவிக்கக்கூடியது, இதை அடையக்கூடியது ஒரு யோகம்னு ஒன்று தனியாக இருக்குது, இதை அனுபவிக்கக்கூடிய யோகம்னு ஒன்று தனியாக இருக்குது, அதை விட்டுடுங்க. அப்படியே ஒரு கால் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் நமக்கு இருந்தால் கூட அது நிரந்தரமாக இல்லை. அத்தனை கோடி ரூபா போட்டு வீடை கட்டினாலும் 2 வருஷம் ஆன உடனே அழுக்கிறது வாழ்க்கை. எதை நாம் அடையணும்னு நினச்சி அத்தனை பரிசிரமப்படுறோமோ 20-25 வருஷம் வாழ்க்கையில் அதை அச்சீவ் பண்ணியாச்சு சார், இனிமேல் நான் சாந்தியாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன்னு ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க, சொல்ல முடியல. மேலே இதை தாண்டி மனசு எதுக்கோ ஏங்கிறது, அது என்ன? அது என்னத்தை ஏங்கிறதுனால், ஆனந்தே நஜாதா நிஜீவந்தி ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. ஆனந்தே நஜாதா நிஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தபிசம்விசந்தீதி. அது என்னன்னா ஆனந்தம். இந்த முழுமை அடையாததானே, எல்லை இல்லாததானே, குறைவு இல்லாததானே, மேன்மேல் வளரக்கூடியதான, துக்க கலப்பில்லாததான ஒரு சுகத்தை மனசு விரும்புறது. அது என்னன்னு நமக்கு தெரியல, அதை எப்படி அடையிறது அப்படின்னு நமக்கு தெரியல. அது என்ன, அதை எப்படி அடையிறது, இந்த 2 விஷயத்தையும் சொல்றது தான் சாஸ்திரம்ங்கிறது. சாஸ்திரம் நமக்கு அதுக்கு வழி காமிக்கிறது. இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் அவ்வளோ தூரம் பிரம்மானந்தம் பிரம்மசுகம் ஆனந்தம் அந்த விஷயத்துக்கெல்லாம் போவேன்னா சார், லௌகிக வாழ்க்கையிலேயே எத்தனை பிரச்சனை இருக்கேன்னு, பொழுது முடிஞ்சால் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா பாபம், நீ பண்ணின பாபம் காரணம், நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் ஒரு பாபமே பண்ணலையே, நீங்கள் பாபம்னு சொல்கிறேலே அப்படின்னா, பாபம் யார் பாபம் பண்ணேன்னு யாராவது சொல்லுவானா? இல்லை பாபம் பண்ணினோம்னு யாராவது டெய்லியில் எழுதி வச்சுக்கிறோமா? அன்னன்னைக்கு நடந்து போனேன், டீ குடித்தேன், உட்காந்துட்டேன், காப்பி குடித்தேன், வந்து படுத்துட்டேன்னு டெய்லியில் எழுதுறமே, இவர் மனசு வருத்தப்படுற மாதிரி நான் பேசினேன்,
இவருக்கு ஒரு இடைஞ்சலை பண்ணினேன், ஜீவராசிகளுக்கு ஒரு ஹிம்சை பண்ணினேன், இல்லை ஒத்தர் மனசு வருத்தப்படுற மாதிரி துன்பப்படுற மாதிரி ஒரு ஜீவராசிகள் ஹிம்சப்படுற மாதிரி நாம் நடந்துக்கலேன்னு ஒருத்தர் டைரியில் எழுதிட முடியுமா? ஒரு நாள் பொழுது முடிஞ்சால் எத்தனை பாபம் பண்ணுறோம் நாம்? இந்த பாபங்களை பண்ணிண்டே சௌக்கியமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். பாபத்தோட பலன் கஷ்டம்தான், புண்ணியத்தோட பலன் தான் சௌக்கியம். பாபத்தை பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ ஆச்சரியங்கிறார் வித்யாரண்யார். வித்யாரண்யார்னு ஒரு மகா, செய்யறது பாபம் விரும்புறது சௌக்கியம். புண்ணியஸ்ய பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக ந பாப பலமிச்சந்தி பாபம் குருவந்தி சர்வதா அப்படிங்கிறார். புண்ணியத்தினுடைய பலன் சௌக்கியம், பாபத்தினுடைய பலன் கஷ்டம். புண்ணியஸ்ய பலமிச்சந்தி, புண்ணியத்தினுடைய பலனை எல்லாரும் விரும்புகிறோம். என்னத்தை? சௌக்கியத்தை. ஆனால் புண்ணியம் நேச்சந்தி மாணவாக, புண்ணியத்தினுடைய பலனான சௌக்கியத்தை விரும்புகிற அளவுக்கு புண்ணியத்தை விரும்புறதில்லை யார். ஒரு வாசலில் வந்து ஒருத்தர் தூத்தம் கேட்டால் கூட ஏற இறங்க பார்க்குறான், அவன் வேஷத்துக்கு இதுக்கும் தீர்த்தம் குடிக்கிறதுக்கு ஜலம் கேட்டால் கூட ஏற இறங்க பார்க்குறான். அதில் பிரச்சனைகள்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. நம்மளை தூத்தம் கேட்குற மாதிரி உள்ள அனுப்பிச்சுட்டு திரும்பி வரேன், அதெல்லாம் வாஸ்தவம் தான். எத்தனையோ பயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு தர்மத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு சாக்கு சொல்கிறது சாமர்த்தியம் இல்லை. அந்த அந்த தர்மத்துக்கு இடையூறாக என்ன இருக்கோ அதை தாண்டி சாமர்த்தியமாக நீங்கள் அந்த தர்மத்தை செய்யறது தான் விசேஷமங்க. தூதம் கேட்குறானோ வாசலை பூட்டு, பூட்டிட்டு உள்ளவே கொண்டு வந்து தீர்த்தம் கொடு. ஒரு ஜீவராசி தீர்த்தம் கேட்டதுன்னா இல்லைன்னு சொன்னால் மகா பாபம். நம்ம பக்கத்துலேயோ ரயில்லையோ பஸ்லேயோ குடிச்சுட்டுருப்போம் தூத்தம், இந்த பிஸ்லரி மாதிரி ஏதோ ஒரு வாட்டரை வாங்கி ஒரு குழந்தை அழும் பேசாமல் இருப்பான் சில பேரை பார்த்தேன்னா. ஏன்னா இந்த பாட்டில் எப்படி கொடுக்கறது, இத்தினோண்டு தான் குடிச்சிருப்பான், நீ இவ்வளோ இருக்குது அந்த குழந்தை குடித்தா நம்ம எப்படி குடிக்கிறது, அது வாய் வச்சு குடிக்குமே, அது அப்படியே தூக்கி வீணாக போனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைக்கு தான் கொடுக்கணும். தீர்த்தம் கொடுக்க மாட்டோம், தீர்த்த தானம்னே சாஸ்திரம் விதிக்கிறது, எல்லா விதமான தானங்களையும் விதிக்கிறது. இது மாதிரி நாம் புண்ணியத்தை பண்ணுறதே கிடையாது, பாபத்தை சகஜமாக பண்ணுறோம். ஆனால் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். அந்த பாபங்களை சாஸ்திரங்கள் 9 வகையாக பிரிக்கிறது. என்ன பாபத்துக்கு என்ன பிராயஷ்சித்தம்னு இருக்குது. முதல்ல பாபம் என்னன்னு சொல்கிறேன், அப்போ தான் ரொம்ப பேருக்கே அது தெரியும். மகாபாதகம், அதிபாதகம், சமபாதகம், உபபாதகம், சங்கலீகரணம், மலினீகரணம், அபாத்திரீகரணம், ஜாதிபிரம்சகரம், பிரகீர்ணகம் அப்படின்னு நவானாம் நவவிதானாம் பகூனாம் பகுவிதானாம் சர்வேஷாம் பாபானாம் அப்படின்னு பொழுது முடிஞ்சால் பாய்பாடு ஒப்படைக்கிற மாதிரி சங்கல்பத்தில் சொல்கிறோம். நாம் தாவணியாவட்ட சங்கல்பத்தனுக்கு கேட்டால் மாதிரி இருக்கும், சந்தியாந்தன மந்திரம் மாதிரி. வருஷத்துக்கு ஒரு தடவை தானே ஏதோ கேட்டால் மாதிரி தோணும். அது அவனியாவட்ட தண்ணிக்கு சொல்கிறது, அது அதில் சொல்கிறேன். நாம் என்னென்ன பாபங்கள் நாம் மகாபாதகம் அப்படின்னா, பிரம்மஹத்யா, சுராபான, ஸ்வர்ணஸ்தேய, குருதல்பகமன, தத் சம்சர்காக்கிய, பஞ்சமகாபாதகானாம், இது மகாபாதகம்னு பேர். பிரம்மஹத்தி, சுராபானம், ஸ்வர்ணஸ்தேயம், குருதார கமனம். பிரம்மஹத்தி அப்படின்னா வேதம் படித்தவர்களை கொள்றது. பொதுவாக பிராமணன்னாலே எல்லாரும் என்ன நினச்சின்னு இருக்கா, ஒரு ஜாத்தின்னு அப்படி அர்த்தம் இல்லை. பிரம்மம்னா வேதம்னு அர்த்தம். வேதம் அப்படின்னா அதுக்கு பிரம்மம்னு பேர். அந்த பிரம்மம் யார்கிட்ட இருக்கோ அவன் பிராமணன் அர்த்தம். ஜென்மத்தினால பிராமணன் கிடையாது, ஒருத்தன் பிறப்பனால பிராமணன் கிடையாது. வேதம் யார் படிச்சு, அந்த வேதத்துக்கு தானே அங்கே நாம் மதிப்பு கொடுக்குறமே தவிர பிறப்புக்கு மதிப்பு கொடுக்குறோம். உடம்புக்கோ ரத்தத்துக்கோ சதைக்கோ மதிப்பு கிடையாதுங்க, அந்த வேதத்துக்கு தான் மதிப்பு.
அந்த வேதம் படித்தவர்களை கொல்றது பெரிய பாவம். தங்கத்தை திருடுறது பெரிய திருட்டு வேற. தங் இதில் முதல்ல இன்னொரு விஷயமும் சொல்லிவிடுறேன், இது பாபம் இது புண்ணியம் அப்படிங்கிற அந்த அறிவு இருக்கு பார்த்தீங்கள, அது புத்தி யுக்தியினால் மட்டும் எடுபடாது. சாஸ்திரம் சொல்கிறதுக்கும் நம்ம புத்திக்கும் வித்தியாசம் வரும். அதில் உதாரணம் சொல்கிறேன், ஒரு பெரிய பட்டாக்கத்தை எடுத்து ஒரு பசுமாட்டை கொல்றது, இது ஒரு பாபம். ஒரு கிளாஸ் மத்தியபானம் பண்ணுறது, ட்ரிங்க்ஸு சாப்பிட்றது, மத்திய என்னென்னா கிராமத்துலலாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா கல்லுன்னு சொல்லுவோம், கல் குடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தரை சொன்னார் அப்படி சொல்லாதீங்க ஒன்றார், ஏன்னா கல் இதில் சேராதுன்னார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவா விற்கிறானே அந்த மாதிரி விஷம் கிடையாது. கல் கல் உடம்புக்கு நல்ல பதார்த்தம், அது 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 வந்து இயற்கையாக வர்றது. ஜனங்கள் சாப்பிட்றது, கிராமத்தில் உள்ள ஜனங்கள் வேலை செய்கிற ஜனங்களுக்கு உடம்பு வலி போகிறதுக்காக சாப்பிடுவாது. அதுவும் இப்போ இவாலாம் டவுனில் விதவிதமாக வச்சுன்னு கொழுப்படுத்தி குடிக்கிறானே, அதுவும் ஒன்றும் இல்லைன்னார். அவன் அவன் உழைச்சிட்டு குடிக்கிறான், அவன் கஷ்டப்பட்டு அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக குடிக்கிறான், உடம்பு வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக. அது வந்து உடம்பை கெடுக்காது, ஒரிஜினலான கல். அதனால் நான் அந்த அதுலேருந்து கல்லுங்கிறத விட்டுட்டேனா. மத்தியபானம் அது ஸ்வர்ணஸ்தேயம் சுறாபானம். ரெண்டாவது, இந்த மத்தியபானம் பண்ணுறது ஒரு பாபம், பட்டாக்கத்தி எத்தின்னு ஒரு பசுமாட்டை கொள்வது ஒரு பாபம். இந்த ரெண்டு பாபத்தில் எது பெரிய பாபம் எது சின்ன பாபம் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவோம், பசுமாட்டை வெட்டுறது தான் பெரிய பாபம். நம்ம கண்ணுக்கும் புத்திக்கும் அப்படி தானே தோன்றது. சாஸ்திரம் சொல்கிறது பசுமாட்டை வெட்டுறது சின்ன பாபம்ங்கிறது, மத்தியபானம் பண்ணுறது தான் பெரிய பாபம்ங்கிறது. ஏன்னா அதுதான் சொல்ல வந்தேன், சாஸ்திரம் சொல்கிறதுக்கும் நமக்கும் புரி எது நமக்கு புரியாதோ அதை தான் சாஸ்திரம் சொல்லும். சுறாபானம் குருதல்ப கமனம், நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்த குருவோட பத்தினிட்ட தவறுதலாக நடந்துக்கிறது. பரதார கமனமே தோஷம். அதுலேயும் விசேஷமாக நம்மளுடைய ஆச்சாரியனாக குருவாக யார் இருக்கானோ அவனுடைய மனைவிட்ட தப்பாக நடந்துக்கிறது. தங்கத்தை திருடுறது, மத்தியபானம் பண்ணுறது, வேதம் படித்தவனை கொள்றது, குரு பத்தினிட்ட தப்பாக நடந்துக்கிறது, இந்த நாலு பாவம் சொல்கிறேன். ஆனால் பஞ்சமா பாதகம்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது. பஞ்சமா பாதகம் பஞ்சமா பாதகம்னு அஞ்சை சொல்கிறது. இப்போ நாலு தான் சொல்லியிருக்கேன். இப்படி நாலை சொன்னோடனே எல்லாருக்கும் ஒன்று தோணும், இதை நான் பண்ணலைன்னு. நான் தங்கமும் திருடல, மத்தியபானமும் பண்ணலை, குருதார கமனமும் பண்ணலை, கொலையும் பண்ணலை அப்படின்னு தோணும். அஞ்சாவது என்னன்னு சொன்னேன்னா தூக்கி வாரி போடும். அஞ்சாவது என்ன தெரியுமோ, இந்த நாலு பாவம் பண்ணினவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. தத் சம்சர்க்கம்னு பேர் அதுக்கு. இப்போ உலகத்தில் நாம் பழகிறதுல இந்த பாவம் பண்ணவ யாரு பாவம் பண்ணாதவ யாருன்னு நமக்கு எப்படி தெரியும், அவனோட ஸ்நேகம் வச்சுருந்தாலே. இது என்ன சார், நான் ஸ்நேகம் வச்சுருந்தா எப்படி சார் ஒருத்தருக்கு அது பாபமாகும் கஷ்டமாகும்னு நான் சொல்லவே வேண்டாம். இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கே பார்த்தாலும் போஸ்டர் இருக்கும், கூடா நட்பு கேடில் முடியும்னு. புரிஞ்சவாளுக்கு புரியும் நான் சொல்கிறது, கூடா நட்பு கேடா முடியும் அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவை நினைவு தினத்தனைக்கு போஸ்டர் ஒட்டுவான். ஒரு ஸ்நேகம் கொண்டு ஒருத்தரோட உயிரை பறிக்கிற அளவுக்கு போயிடுத்தோம், கவனிக்கிறோம்னு நாம். அதனால் அந்த ஸ்நேகமே பிரச்சனை. என்றைக்குமே துசங்க சர்வதா தியாஜ்யா அப்படிங்கிறான் பகவத்கீதையில் பகவான். ஒரு காரண காரியத்துக்காக கூட துஷ்டர்களோட ஸ்நேகம் வச்சுக்கக்கூடாது. பர்த்ருஹரின்னு ஒருத்தர், இது கொண்டு போய் நம்மளை உயிரை போக்குற அளவுக்கு நம்மளை விட்டுடும் அப்படின்னு அஞ்சாறு விஷயத்தை சொல்கிறான். பாலசகித்வம் அகாரணஹாஸ்யம் ஸ்திரீஷு விவாதம் அசஜ்ஜன சேவா கர்தபயானம் அசம்ஸ்கிருதவாணி ஷட்சு நரோ லகுதாம் உபயாத்தின்னா. இதெல்லாம் கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடும் அல்லது நமக்கு உயிரை போக்கிடும். இந்த ஆறு விஷயங்கள், பாலசகித்வம் ரொம்ப சின்னவனோட ஸ்நேகம் வச்சுக்கக்கூடாது, வயசுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்நேகம் வச்சுக்கணும். அகாரணஹாஸ்யம் தேவையில்லாமல் பத்து பேர் இருக்கிற இடத்துல சிரிக்கக்கூடாது.
ஒரு விஷயத்தை சொல்லி சிரிச்சா சரிங்களா? காரணம் இல்லாம சிரிச்சேன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆம்படியா முண்டாடி இருக்கிற இடத்துல எடுத்துலயே நீங்க வெறுமனை சிரிச்சு பாருங்களேன், உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. இப்ப என்னத்துக்கு சிரிச்சேங்கிற கேள்வி வருமானோ? அகாரண ஹாஸ்யம், ஸ்திரீஷு விவாதம், பெண்களோட என்னைக்கும் வாக்குவாதம் வச்சுக்கவே கூடாது. ஏன்னா ரிசல்ட் என்னன்னா, அவ என்னதான் பேசட்டும், நீ எப்படி பொம்மை நாட்டியோட சண்டை போடலாம்னு தான் ஜனங்கள் சொல்லுவா. இந்த பக்கம் என்ன தப்புங்கிறதையே பார்க்கமா. அவ பேசினத்த ஒருத்தன் நேர கேட்டான்னு வச்சுக்கோங்க, நீ பேசினது போறாது அடிச்சது போறாதுன்னே சொல்லுவான். ஆனா ரிசல்ட் முடிவுல என்ன வரும்னா, பெண்கள்கிட்ட எப்படி நீ பேசலாம் அப்படின்னு தான் லோகம் சொல்லும். ஸ்திரீஷு விவாதம். நாலாவது, இப்ப நான் சொல்றது அசஜன சேவை. அயோக்கியர்கள்ட்ட வேலை செய்யவே கூடாது, அசத்துக்களோட என்னைக்கும் சிநேகம் வச்சுக்கவே கூடாது. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் அவன் பிரச்சனை நம்மளை இழுத்து விட்டு போயிடுவான். கர்த்தப யானம், கழுத மேல போகவே கூடாது என்னைக்கு. இந்த கழுத மேல இப்பயே பார்த்தேன்னா, பியூர் கழுத இல்லை பத்ரி கேதாரிலாம் மேலே ஐஷன் போக மாட்டான். அது மிக்சிங்காக தான் இருக்கும். அது பியூர் கழுத என்ன பண்ணும்னா, நான் தள்ளி விட்டுட்டு போயிடும். அது கண்ட்ரோலே பண்ணாத. அசம்ஸ்கிருத வாணி, ஒரு மொழியை வந்து முழுமையாக தெரியாம பேசக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாதபடிக்கு நீ எதையாவது சொன்னேன்னா அதே ஏதாவது அர்த்தம் வாங்கிட்டு தப்பு தப்பாக போயிடும். அது அடித்தடியில் வந்து முடிஞ்சு போயிடும். இப்போ அந்த சங்கம் வந்து எவ்வளோ பெரிய பாபம்ங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இந்த நாலு பாபம் பண்ணினவனோட நாம் ஸ்நேகம் வச்சுக்கிறது பஞ்சமா பாத்தகம்னு பேர். அதுக்கு அடுத்தது கர்ப்பஹனன, கோவத, சிவலிங்க, சாலனாதீனாம், அதிபாத்தகானாம், இன்னும் நிறையா இருக்குது, மூணை மட்டும் சொல்கிறேன். அபார்ஷன் பண்ணுற மத்தியில் மகாபாத்தகம். கர்ப்பஹனன, கோவத, ரெண்டாவது இப்போ சொன்ன பாருங்க, பசுமாட்டை கொலை பண்ணுறது, சிவலிங்க சாலனாதீனா, லிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற இடத்த அதை நகர்த்துறது, தூக்கி அண்ணண்டை வைக்கிறது, தூக்கி போடுறது, இது மாதிரி உள்ளதெல்லாம் அதிபாத்தகம்னு பேர். மூணாவது குரு குருவதிக்ஷேப, வேத நிந்தா, நராஷ்ச, ரஜத பூமி, வஜ்ரமணி, ஸ்திரீகோ, சதபல, தாமிர நிக்ஷேப, ஹரணாதீனாம், சமபாதகானாம் அப்படின்னு. குருவிக்ஷேப, குருவதிக்ஷேப, குருவை எதிர்த்து பேசுறது, குருவை தாக்கி பேசுறது, குருவை நிந்த பண்ணுறது, வேதத்தை நிந்த பண்ணுறது, சாஸ்திரங்களை நிந்த பண்ணுறது. நராஷ்ட ரஜத பூமி வஜ்ரமணி ஸ்திரீகோ சதபல தாமிர நிக்ஷேப ஹரணாதீனா, மனிதர்களை கடத்துறது, பூமியை அபகரிச்சுக்கிறது, ஒத்தனோட சொத்தை அபகரிச்சுக்கிறது, ரத்னங்களை திருடுறது, ஸ்திரீ அபகரிச்சுன்னு போகிறது, பசுமாடு, உலோகங்கள் இதெல்லாம் திருடுறது அப்படிங்கிறது சமபாதகம்னு பேர். நாலாவது மாது, பித்ரு, குரு, தியாக, தடாக, ஆராம, விக்ரய, ஆத்மார்த்த பாக, கிரியாரம்ப, சதா பராண்ண போஜன, அகச்சாயாஸ்ராத்தியாச அத்தியாச பரவிருத்தி சேதனாதீனாம் உபபாதகானாம். அடுத்தது சொல்கிறேன், அஞ்சாவது உபபாதகம்னா என்ன அப்படின்னு. மாத்ரு, பித்ரு, குரு, தியாக, இவாளெல்லாம் நாம் காப்பாற்றணும். அப்பாவையோ அம்மாவையோ குருவையோ நாம் ஆயுசு பரியந்தம் காப்பாற்றணுங்கிறது நம் தர்மம். நம்மால் நேரடியாக முடியலைன்னா ஒரு சர்வண்ட்டை வச்சாவது இவாளை பார்க்கணும். சில பேருக்கு சில காரியங்கள் நேரடியாக பண்ண முடியாது. இப்போ நாம் எங்கேயோ விருத்தி ஸ்தானார்த்தம் வெளியில் போயிருப்போம், வெளிநாட்டிலேயே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வீடு எடுத்து அவளுக்கு ரெண்டு பேரை சர்வண்ட்டை போட்டு அவளை காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்லணும். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு விட்டுடக்கூடாது. அப்பாவை விடக்கூடாது, அம்மாவை விடக்கூடாது, அது மாதிரி குருவை விடக்கூடாது. நமக்கு குருனா அந்த காலத்திலெல்லாம் ஒரே குருகிட்ட ஒரு மேக்சிமம் படிச்சிருப்பா, அது மாதிரி குருவட்ட படித்த குருட விடக்கூடாது. தட்டாக ஆறாம விக்ரய, இந்த ஏரி, குட்டை அல்லது ஓடை அப்படின்னு சொல்லுவோம் மத்தியில், இதெல்லாம் வித்துடுறது. பிளாட் போட்டு 50 வருஷமாக நடக்கிற காரியம் இதெல்லாம்
இன்றைக்கி தான் நான் பாவம்னு சொல்கிறதே. இதெல்லாம் இது ஜலங்கள் சேர்றது. ரொம்ப பேருக்கு இதனுடைய விஷயம் தெரியாது. மழை வருஷத்துக்கு ஒரு மாதம்தான் பெய்யும் அது. எந்த பூமி முழுக்க நாம் கவனித்தோம்னா நல்ல மழைங்கிறது ஃபுல்லாக மழைங்கிறது ஒரு தடவை பெய்யும். அது அங்கங்கே நாம் சேமித்து வைக்கிற மாதிரி இயற்கையே நமக்கு அமைப்பு கொடுத்துருக்கு. நதிகளாகவும் ஏரிகளாகவும் குட்டைகளாகவும் குளங்களாகவும் நமக்கு கொடுத்துருக்கு. அந்த இடத்துல சேர்ந்தால் பூமியில் அந்த ஜலம் ஊறின்றிருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்களில் உள்ள ஜீவராசிகள்லாம் அந்த ஜலத்தை வருஷம் முழுக்க உபயோகப்படுத்தும். நீ பாட்டுக்கு அதை துத்துட்டு போயிட்டேன்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டா, இப்போ இந்த மெட்ராஸ் இருக்கு பாருங்க, இதோ இது இந்த நதியை நாசம் பண்ணிட்டோம் நம்ம அடையாறு கூவம்னு சொல்லிவிட்டு, இந்த பாலாறு தான் அடுத்தது போனோம்னா, இந்த பக்கங்கள்லாம் போனோம்னா எல்லாம் ஏரிகள் தான். இந்த ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகிற சமயத்தில் பார்த்து எல்லாம் தெரியும், மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் எத்தனை ஏரிகள் சின்ன சின்னதாக இருக்குதுன்னு தெரியுமோ, சின்ன சின்னதாக இருக்கும். அதெல்லாம் ஒரு காலத்தில் பெருசாக இருந்திருக்கு, அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ இது சில இடங்களில் ஏரியே இல்லாத இடமா எடுத்து வேளச்சேரி மாதிரி, அதெல்லாம் என்ன ஆகும்னா வெள்ளச்சேரியாகும். அப்புறம் மழை வரத்தே, மழை வரத்தே தான் இந்த ஏரியா அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். அது அது அதோட இடத்துக்கு தான் அது வந்தாகணும். அதை மாதிரி இடத்தெல்லாம் நாம் விற்கிறது ஆறாம விக்கிரய ஆத்மார்த்த பாக கிரியாரம்ப. எனக்கு மட்டும் சமைக்கக்கூடாது. இது சொன்னால் புரியாது ஜனங்களுக்கு. யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நாம் சாப்பிடணும். நமக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு ஒத்தன்னு பேர். இந்த 12வது நாள் இன்றைக்கு வருவது ஒத்தன்னு சொல்லுவா. அவனுக்கு மட்டும் அவனே சாமிச்சு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போவான். இந்த 12 நாள் காரியத்தில் ஒத்தன் அப்படின்னு சொல்கிறது. அதை ஏகசிரார்த்தம் அது, அப்படி பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைக்கணும். ஒரு நாய்க்காவது சமைக்கணும், ஒரு இதுக்காக கொடுக்கணும். பாக்க கிரியாரம்ப சதா பராண்ண போஜன. எப்போ பாரு வெளியில் சாப்பிட்டுட்டே இருக்கிற. அது என்ன சார் வழி இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா, அப்படி கிடையாது. ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? இன்றைக்கே நார்த் இந்தியா காரா முழுக்க வராபத்தில் அவளை கவனித்து பாருங்கோ. நீங்கள் நம்மக்கிட்ட சம்பளம் வாங்கி இத்தனை வேலை செய்கிறா, நார்த் இந்தியா காராலே இல்லை. நீங்கள் ஒரு வீடு கட்டுறேன்னா அதுக்கு ஒரு வாட்ச் வேணும், அல்லது கம்பி கட்டுறவாளையோ, அல்லது இது அடிக்க ரூஃப் அடிக்கிறவாளோ, அல்லது கொத்தனாரோ சித்தாலோ வெளியூர்லேருந்து வந்து பாருங்கோ. அவன் ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டான். ஃபுல்லாக சாதம் அடுப்பை மூட்டி சாதத்தை வெடித்து. அதில் ரெண்டு விஷயம் என்னென்னா, முதல்ல ஆரோக்கியம், அது சுத்தமானது பதார்த்தம். அதில் என்ன கலப்பு? ஹோட்டல் நான் கேள்விப்பட்டது, நான் ஹோட்டல்காரால் குத்தம் சொல்லலை. அந்த சாதத்தில் வந்து என்ன பண்ணுவார்களாம், ஜாஸ்தி சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காகவே சோடாப்பு கலப்பாலாம். அதில் கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வயர் ரொம்பரா மாதிரியே, அப்படிலாம் சில இதெல்லாம் உண்டுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் எங்கூர் பக்கம் ஒருத்தர், திருவாரூரில் ஒரு ஒருத்தர் ஹோட்டல் வச்சு நடத்துகிறவர், எங்காத்துக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் வந்து ஏதோ பேசியிருக்கிறதே, நம்ம மாத்திரம் ஒரு மேனேஜர் மாதிரி இருந்தார், ஒரு அப்ராமணர், பிரசிடெண்ட் வேற சுப்பையன்னு பேர். அவர்கிட்ட சொன்னார் அவர், நீ ஹோட்டலில் போய் நீ எது சாப்பிட்டாலும் சாப்பிட்டு தோசை சாப்பிடாதேன்னு. ஏன்னு கேட்டாவும், முத நாளைக்கு என்ன மீறுறதோ எல்லாத்தையும் சேர்த்து தோசை மாவில் போட்டு அரைச்சிருவோன்னு. எத்தனை விஷயங்கள் உலகத்தில் இத்தனையும் தாண்டி தான் நாம் ஏதோ புண்ணியம் இருக்கு, உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். சதா பராண்ண போஜன. போஜன அசச்சாஸ்திராபியாச பரவிருத்தி சேதனாதீனா. எது படிக்கக்கூடாதோ அதெல்லாம் படிக்கிறது. களவும் கற்றுமற அப்படின்னு அவ சொல்லியிருக்கா. அது நீ திருட்டு கொடுக்காமல் இருக்கிறது. கலவை நீ ஏன் கற்றுக்கணும்னா, நீ திருட்டு கொடுக்காமல் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு அபியாசம். அது ஒரு தடவை நாம் அது ஜாகிரதையாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சதாசர்வ காலமும் கண்டதை பார்க்கறது, கண்டதை படிக்கிறது. சில பேர் என்ன சொல்லுவா, இதெல்லாம் என்ன பாதிக்காது சார்மா, அப்படி கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்கள் 10 தடவை கேட்டேன்னா உங்களை அறியாமல் உங்கள் ஆழ் மனசில் அது இறங்கிடும். இந்த நியூஸ் எல்லாமே இந்த மாமி கோச்சிக்காய்ங்கோ,
நியூஸ் எல்லாமே அப்படிதானே. இந்த தப்பான விஷயத்தை எப்படி நம்ம மனசில் இறக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தானே அந்த டிபேட் வச்சுக்கிறாப்பில. அது இதோட நோக்கமே அதுதானே. ஆர்டிக்கல்லாம் எடுத்துட்டா, நான் ஒரு ஆர்டிக்கல் படித்த ஹின் பேப்பர் பேரை சொல்லலை, ஒரு இங்கிலீஷ் பேப்பரில் போட்டிருக்கான், சமணர்களை விரோதித்து கழிவில் ஏற்றினது சம்பந்தர்னு போட்டிருந்தான். படித்த வாளுக்கு தெரியும் அது. அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்தேனா, அது அயோக்கியத்தனமான வாதம் அது. ஏன்னா நம்ம மனசில் தப்பாக பதிய வைக்கிறாத. 13,000 சமணர்கள் மதுரையில் வாழ்ந்தார்கள். ஞானசம்பந்தர் வந்தபோது அவர்களுக்குள்ள அனல்வாதம் புனல்வாதம்னு மூணு விதமான வாதம் நடந்தது. அப்போ மங்கையர்க்கரசிங்கிற அரசி கேட்டால், இந்த வாதத்தில் தோத்தவாளுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டால், அதுக்கு சமணர்கள் சொன்னார்கள், ஞானசம்பந்தர் சொல்லலை. பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தா தெரியும், சமணர்கள் சொன்னார்கள் கழுமரத்தில் ஏற்றுன்னு. யார் தோத்தார்களோ அவர்களை கழுமரத்தில் ஏற்றணும் அப்படின்னார். சமணர்கள் தோத்து போனார்கள். தோத்து போன உடனே 5,000 சமணர்கள் ஓடி போயிட்டார்கள் ஊரை விட்டு. மிச்சம் இருக்கக்கூடிய 8,000 சமணர்களை நின்றசீர் நெடுமாறன்கிற பாண்டிய ராஜா கழுமரத்தில் ஏற்றினான். ஞானசம்பந்தர் ஏத்தாதேன்னு சொல்லலை, ஏத்தணும் சொல்லலை. இந்த இதை தோத்தவர்களை கழுமரத்தில் ஏத்தணுங்கிற அந்த வார்த்தையை சொன்னதே சமணர்கள் தான், சம்பந்தர் இல்லை. அவர்கள் தான் வாக்கு கொடுக்கிறார்கள், தோத்து போனால் இத்தனை ரூபா அப்படிலாம் இன்றைக்கி சூதாட்டத்திலலாம் வச்சு அவனே வாக்கு கொடுத்துருவா ஆடுறாமத்தில். அது மாதிரி அவர்களே தான் வாக்கு கொடுத்தார்கள். அந்த தண்டனையை ராஜா நிறைவேற்றினான். அது ராஜாவோட தர்மம். அது குற்றத்துக்கு தண்டனையை நிறைவேற்றுறது ராஜாவோட தர்மம். ஞானசம்பந்தர் வந்து இதில் பேசாமல் இருந்தார். அதுக்காக அவர் தான் கழிமரத்தில் ஏற்ற சொன்னார்னு ஆர்டிகல் போடலாமணி. இது மாதிரி ஒரு இடத்துல வந்து பாதி உண்மையாக இருக்கிற இடத்துல ஒரு பொய்யை கலந்து ஏற்றி விடுறது, உள்ளே ஏற்றி படிக்கிறவாளுடைய மனசில் அப்படிலாம் சைவம்னா அன்பும் சிவமும் வேறென்பர் அறிவிலாருங்கிறார் திருமூலர். திருமூலத்தில் சொல்லும்போது அன்பு வேறே சிவம் வேறேன்னு சொல்லாதே, அன்பே சிவம் அப்படிங்கிறார். அப்படி இருக்கிறத ஞானசம்பந்தர் சொல்லுவரா, நீ கழிமரத்தில் ஏற்றுன்னு. சரி, அவர் ஏற்றாதேன்னு சொல்லியிருக்கலாமேனால் அதுவும் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, பாபிகளுடைய தண்டனையை நிர்ணயம் பண்ணுறதுக்கோ வேண்டாம்னு சொல்கிறதுக்கோ ராஜாவுக்கு தான் அதிகாரம் உண்டே தவிர நமக்கு அதிகாரம் கிடையாது. இப்போ வேண்டாம்னு ஒரு ஜனாதிபதி சொல்லலாம், இவனை விடுவிக்கலாம். நான் சொல்ல முடியுமா அவனை வேண்டான்னு சொல்லுங்க ஒன்று சொன்னால் அந்த பாவம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒருத்தன் குற்றம் பண்ணினா அவனை தண்டிக்கிறதுங்கிறது சட்டம். இந்த சட்டத்தை நிறைவேற்றுறதோ சட்டத்தில் சலுகையை அளிக்கிறதோ யாருக்கு அந்த உரிமை இருக்குது? ராஜாவுக்கு தான் இருக்குது, சம்பந்தம் இருக்குது அதில். அதனால் அவர் அந்த பக்கமே அவர் பாட்டு கிளம்பி ராமேஸ்வரம் போயிட்டார். அந்த ஆர்த்திகள் எடுத்து படித்தோம்னா இப்படி எழுதியிருக்கு. அதனால் அந்த மாதிரி அசாஸ்திரம், இது மாதிரி அசச்சாஸ்திராபியாச, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப படிக்கிறது. இந்த 55 வருஷமாக அந்த ஃப்ராடு தானே நடக்கிறது. புஸ்தகமாக போட்டு 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 ஆர்டிகலாக எழுதி 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 ஒரிஜினாலிட்டியே என்னென்னே தெரியாத பண்ணிட்டான். நான் ஒரு திருக்குறள் புஸ்தகம் கொண்டு தரேன், உங்கள்கிட்ட காமிங்கோ, காமிக்கிறேன் பாருங்கோ. 100 வருஷம் முன்னாடி பிரிண்ட் பண்ண திருக்குறள் அது. பிரமிப்பாக இருக்கும் அந்த புஸ்தகத்தை படித்தாலே, ஓ இதான அர்த்தம் திருக்குறளுக்குன்னு தோணும். இன்றைக்கி அதை எடுத்து பார்த்தேன்னா, நெட்டில் போனேன்னா 3-4 பேர் எழுதியிருக்கா, வள்ளுவர் மாதிரியே தன்னை நினச்சின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். ஒருத்தர் கூட இப்போ நான் சொன்ன அந்த ஒரிஜினாலிட்டி எடுத்து போட்டதே கிடையாது. ஜனங்கள் அப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறது. அதனால் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு படிக்காமையே இருக்கலாமே. நான் அசத் சாஸ்திராதீனா, இது வந்து ஒரு இது, பரவர்த்தி சேதனாதீனாம் உபபாத காணா, பிறருடைய பொழப்பை கெடுக்கக்கூடாது. இந்த தமிழ் இந்த வாகனத்திலெல்லாம் பின்னாடி எழுதியிருப்பான் ஒரு காலத்தில், நீ வாழ பிறரை கெடுக்காதுன்னு. இன்றைக்கி அதெல்லாம் எழுதுறதே கிடையாது. நீ வாழ நல்ல விஷயங்களை நம்ம மனசில் படிய வைக்கணும்னு அத்தனை முயற்சிகள் பண்ணுவார்கள். நீ வாழ பிறரை கெடுக்காது, நீ வாழணுங்கிறது உன்னோட குறிக்கோள், அதுக்காக பிறத்தியாரை கெடுக்காது. அது மாதிரி கெடுத்தால் அதுக்கு பேர் உபபாதகம்னு பேர். கராஸ்வ உஷ்ட்ர மிருக இப அஸ்வாவி மீன சர்ப்ப மகிஷ வதாதீனாம் சங்கலீகரணானாம், கழுத குதிரை மிருகங்கள்
மீன், பாம்பு, எருமை இன்னும் இத்தியாதி மிருகங்கள்லாம் இருக்குது பார்த்தேல, இதை கொள்றதெல்லாம் பாவம்னு இருக்குது. இப்போ நான் சொன்னேன்னா உடனே இதை மட்டும் எடுத்து பாவா. இதெல்லாம் ஒரு ஜீவராசிகள் உலகத்தில் சாப்பிட்ற நியத்தியில் இருக்குது. இதை கொண்டா பாவம்னு எப்படி நீங்கள் சொல்கிறேன்னா, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இதில் ரெண்டு வகை இருக்குது. யார் யாருக்கு எது உணவோ அதுக்காக ஒரு மிருகத்தை கொள்வது பாவம் கிடையாது. தமிழிலேயே ஒரு வச்சனம் உண்டோணும், கொன்னா பாவம் தின்ன போச்சு. ஈஸியாக சாஸ்திரத்தை நமக்கு புரிய வைக்கிற மாதிரி, நீ உங்கள் வயத்துக்காக நீ கொன்னேன்னா அது பாவமே கிடையாது. நீ பாம்பை எதுக்கு கொள்ற, அதான் இந்த கேள்வி. தேனை எதுக்கு கொள்ற, பூரான எதுக்கு கொள்ற, பயத்துனால. என்ன பயம்? ஒன்றை ஏதாவது பண்ணிடுமோன்னு. கடைசியில் யாரை என்ன பண்ணினா, நீ அதை பண்ணினியா ஒன்று அது பண்ணதா? ஒரு காலத்தில் என்ன பண்ணுவார்கள்னா அதெல்லாம் விளக்குவார்கள். ஆற்றுல பூரா வந்துடுத்து, தேள் வந்துடுத்துனா இவ்வளோ சாணியும் எடுத்து அது மேலே வச்சு அதில் ஒட்டின்றோம், எடுத்துக்கொண்டு கொள்ளையில் போட்டால் அது பாட்டுக்கு போய்டும். பாம்பை எப்படி இப்படின்னு தட்டினா சரி, ராத்திரியில் பொறுத்தவே ஒரு குச்சியை வச்சுன்னு தட்டின்னு போனேலாம் சரியாக போயிடும். அது பாம்பெல்லாம் கண்ணில் பெருசாக படவே படாது. அது ஏதோ குளிர்ச்சிக்காக அல்லது உணவை தேடின்னு வரும், உங்களை ஒன்றும் பண்ணாத. அதுக்காக தேவையில்லாமல் அதெல்லாம் வதம் பண்ணினா எடுத்து பார்த்தா தெரியாத. ஜாதகத்தை எடுத்து பார்த்தா சர்ப்பவதம்ங்கிறது சர்ப்பதோஷங்கிறது எத்தனை பிரத்யட்சமாக இருக்கு. கண்ணில் பட்டத்துக்காக கொள்ளக்கூடாது. உங்களுக்கு சாப்பாட்டுக்காக நீங்கள் சாமிச்சா அது வேறு விஷயம். அது மாதிரிலாம் பண்ணினா சங்கலீகரணம்னு பேர். கிருமிகீட பக்ஷி ஜலச்சரவத பலகாஷ்ட குசுமஸ்தேயாதீனாம் மலினீகரணானாம். கிருமிகீட பக்ஷி ஜலச்சரவத பலகாஷ்ட குசுமஸ்தேயாதீனாம். புழு பூச்சிகள் பறவைகள் ஜலத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இன்னும் சில பிராணிகள் தவளை விளைவைகள்லாம் அவைகளை கொல்றது. பழம் பழங்கள் விறகு புஷ்பங்கள் இதை திருடுறது. குசுமஸ்தேயாதீனா மலினீகரணானா. இப்போ சோனோ இது எனக்கு என்ன முட்டாளா, எங்கள் காலத்திலிருந்துன்னு சொல்கிறேன்னு. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஃப்ளாட்டை விட்டுருங்கோ. தனி வீடு இருக்கிற அபிராமபுரம் மாதிரி ஒரு காலத்தில் பார்த்தேன்னா 5 மணிக்கு ஒரு மாமா பையன் தூக்கின்னு வருவார் பொறத்தையாராத்து பூவை பிரிக்கிறதுக்காகவே. நம்ம இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டு செம்பரத்தம் பூவும் இதையும் வாசலில் வச்சுருப்போம். கார்த்தால 6:30 கொஞ்சம் லேட்டாக எழுந்து வந்து பார்த்தா பூ இருக்காது. என்னென்னா அவர் பாட்டுக்கு பையன் எடுத்துகிட்டு வந்து சகஜமாக பிரிச்சுன்னு போவார். இன்னும் வச்சவர் மாதிரி கேட்டுட்டு பெருச்சுக்கோ. நான் என்ன சொல்கிறேன், சில ஆற்றுல பூவே பெருக்க மாட்டான், அதுவும் தோஷம். இந்த புஷ்பங்கள் எல்லாமே பூஜைக்காக தான் ஏற்படுறது. சார் நான் 2 பூ பறிச்சுக்கிறேன்னு சொன்னால் அது தப்பே கிடையாது. வேணும்னே இதை திருடினுமே என்ன பூஜை, எனக்கு புரியவே இல்லை. இப்படி ஒருத்தர் அவாளே பூஜை பண்ணுறதுக்கு தானே வச்சுருக்கா, அவள்கிட்ட சொல்லாமல் திருடுன்னு போகிறது அப்படிங்கிறது குசுமஸ்தேனா மலினீகரணானா. நிந்தித தனதான குசீத ஜீவன அசத்திய பாஷனாதீனாம் அபாத்திரீகரணானா. நிந்தித சாஸ்திரங்களில் நிந்திக்கப்பட்ட தனதானங்கள் அப்படின்னு இருக்கு. அதை அதுலேயே ஜீவிக்கிற ஏதோ ஏனக்கேன பிரகாரம். எப்பயோ நான் இன்னைக்கு கூட யோசனை பண்ணினேன், நான் ஊர் பேரெல்லாம் சொல்லலை. இப்போ இந்த ஷால் போட்டுக்கிறது இருக்கு பார்த்தல, இது ரொம்ப பேருக்கு தோணும். புதுசாக தான் நான் இப்போ 2 வருஷமாக தான் போட்டுக்கிறேன். நான் ஏன்னா இடுப்பில் வேஷ்டி நிற்கல, வயசாகிடுத்தோணும். பஞ்சகச்சம் கட்டிக்கிறது என்ன ஆகுது, அப்படியே அவுந்துடுறது, பின்னாடி கச்சம் வர்றது, பின்னாடி கச்சம் வர்றது, நடக்க நடக்க ஒரு இடத்துலையே உட்காண்டே இருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது. அப்போ மேல் துண்டால் அதை எடுத்து இறுக்கி கட்ட வேண்டியிருக்கு. பெல்ட்டு கிட்டெல்லாம் போட்டோம்டா அசிங்கமாக இருக்கும், பார்க்கறதுக்கு நன்னா இருக்காது. அப்போ மேலே போத்திக்கிறதுக்கு ஒன்றும் வெறும் உடம்போடு வரக்கூடாது, ஏன்னா நம்ம மேடையில் உட்காந்துருக்கோங்கிறதுக்காக ஒரு ஷால் எடுத்து போத்திக்கிறோம். இது மாதிரி நான் போத்திக்கிறேன்னு ஒன்று, ஒரு ஊர் கதையில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் 2000 ரூபா 3000 ரூபா மதிப்புள்ள ஷாலை போட்டிருக்காங்க. எனக்கு முதல் 2 நாள் எனக்கு புரியல அந்த சூக்ஷ்மம், இவா எதுக்கு பொழுது முடிஞ்சால் அது என்ன ஷாலை வாங்கி போட்டுனு வரான்னு. அப்புறம்தான் 3வது நாளைக்கு நானே நிறுத்துக்கொண்டேன். ஏன்னா அது கம்பளி தானம்,
ரோக பஞ்சகதானம்னு ஒன்று இருக்கு. பெரிய ரோகங்கள் வந்தால் அதை போக்கிக்கிறதுக்கு அஞ்சு தானம் இருக்கு சாஸ்திரத்தில். இந்த அஞ்சு தானத்தையும் பண்ணால் ரோகங்கள் போகும், மகாரோகங்கள் நிவர்த்தி ஆகும். அதுக்கு ரோக பஞ்சகதானம்னு பேர். அது என்னென்ன அப்படின்னா, பூஷணிக்காய், பலாப்பழம், இரும்பு, கம்பளி, பூஷணிக்காய், பலாப்பழம், இரும்பு, கம்பளி, பஞ்சு. பூஷணிக்காய், பலாப்பழம், இரும்பு, கம்பளி, பஞ்சு, ஒரிஜினல் காட்டன் இருக்குது பாருங்கள். அது இதை தானம் பண்ணினா ரோக நிவர்த்தி ஆகும். இதுக்கு ரோக பஞ்சகதானம்னு பேர். இதை கவனிச்சேன்னா பஞ்சையும் யாரும் வாங்க மாட்டா நேர, இரும்பையும் யாரும் நேராக வாங்க மாட்டா, பலாப்பழம் பூஷணிக்காயெல்லாம். அதனால தான் பெரும்பாலாக பிராமணாளுக்கு போடுறதே அந்த சாப்பாட்டில் கலந்து விட்டுறது. இதெல்லாம் பூஷணிக்காய் வாழைக்காயெல்லாம் இல்லாமல் சமையலே நடக்காது பிராமண போஜனம்னா. சார்தாதிகள்னால் பலாப்பழங்கள் இருக்கும், ஏன்னா சாப்பாடாக போட்டுருவாத. இரும்ப நேரம் வாங்க மாட்டா. அதனால் அந்த காலங்களில் என்ன பண்ணுவா, வாத்தியாருக்கு பிடிக்கும்னு அண்டா குண்டா. அந்த எவசலர் வந்த சமயத்தில் சொல்கிறேன், இப்போ தான் அது இல்லை. அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, வாத்தியாருக்கு கொடுக்கணும், குடம் வாங்கி கொடுப்பா, அண்டா வாங்கி கொடுப்பா. மாமி 1000 ரூபா அன்றைக்கி வாத்தியார் வாங்கிட்டு வந்திருப்பார், அதை கொண்டாடவே மாட்டா. இந்த குடத்தை தூக்கி தூக்கி வச்சுருந்து மா வாத்தியாரத்து மாமி எங்காவது மாமா கொண்டு வந்திருக்கா, ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லுவா. வாத்தியாருக்கு கொடுப்பா, பாத்திரங்களாக கொடுப்பா, என்ன புண்ணியம் ஒன்று நான் கொடுக்குறா. எவசல்வர் தானே, அது இரும்பு கிடையாதுன்னு யார் சொன்னா? இரும்போட எவசல்வரோட உற்பத்தி அது ஸ்தானம் இது இரும்பு தான். நீ மேக்னெட் வச்சு காமிச்சதுனால அது இரும்பு இல்லைன்னு ஆகிடுமா? என்ன அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. எவசல்வரோட உற்பத்தி ஸ்தானம் இரும்பு தானே, அது இரும்புலேருந்து பிரிக்கப்பட்ட ஒரு உலோகம் தானே அது. அது பஞ்சுக்கு பதிலாக மெத்தையை வாங்கி கொடுத்துட்றது. கம்பளியை போத்திட்டா, இதில் நாலு மறைஞ்சு போனாலும் இந்த கம்பளி போத்துறது நிற்கவே இல்லை. நீ பதினா ஒரு ஷால், நல்ல ஷால் எடுத்து போத்துட்டா, நல்ல குவாலிட்டி. அதில் தரித்திரம் அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலாக ஷால் போத்துவா. இதெல்லாம் வந்து தானம், இதெல்லாம் தானம். இது அதை வந்து நிந்தித தனதான குசீத ஜீவனை. இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் என்றைக்கோ வாங்கிறது வேறு, பொழுது விடிஞ்சா. அப்போ நீங்கள் கவனிச்சேன்னா நான் தோஷம் சொல்லலை, வேறு வழி கிடையாது. திருஷ்டாந்தத்துக்காக தான் சொல்கிறேன். ஒருத்தர் மனசை புண்படணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்லலை. இப்போ நம்ம மாத்திரையே ஒரு சஷ்டத்தை பொறுத்து சாந்தினா என்ன எல்லாம் பார்த்துட்டு தானம் பண்ணுற மத்தியில், அதுக்கு ஒன்றே வாத்தியார்கிட்ட சொன்னால் ஒருத்தர் அனுப்புவர். அவருடைய ஒரு வாழ்க்கையே அப்படின்னா நித்தியப்படி நாலு எண்ணெய் வாங்கிறது தான். அதையே ஜீவனமாக வச்சுக்கிறது அப்படி கூட, அதை எப்பயோ ஒரு இடத்துல ஆபத்து காலத்தில் நம்ம வாங்கினோம்னா விஷயம் வேறு. அதையே இப்போ தான் அதெல்லாம் வந்திருக்கு, மிந்திலாம் அப்படி கிடையாது. எப்பயோ தான் வாங்கிப்பால் அது, அது அதுவே ஜீவனை. அசத்திய பாஷனாதீனாம் அபாத்திரீகரணானாம். எப்போ பாரு, பொய் வாயை திறந்தா பொய். வாசலில் நிற்பா, சார் எங்கே போகிறேன், கதை முடிஞ்சோடனே எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டால், இதோ நான் இந்த பக்கம் தேனாம்பேட்டை போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி மயிலாப்பூர் பக்கம் போயிடுவான். இதெல்லாம் ஒரு புழு. நாம் ஒன்றும் அவருக்கு லிஃப்ட்டு விட்டுலாம் ஒன்றும் கேட்கல, அவர்கிட்ட அவர்கிட்ட வரேன்னு சொல்லலை. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்கிறது, இதே அபியாசமாக இருக்கும். சில பேரை கவனிச்சேன், அதுவும் சாமர்த்தியமாக அவன் நினச்சிட்டுருப்பா. இதுக்கு நம்மளோட தான் அவள்கிட்ட போய் சொல்ல, நீ சொல்லாமல் வாயை பொறுத்துக்காமற என்ன விஷயமாமான்னு கேட்கலாமே. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா என்ன விஷயம்னு கேட்கலாமே. அப்புறம் அவர் இது மாதிரி என்னை கொண்டு வரலைன்னா எனக்கு முடிய முடியாதுன்னு சொல்லிட்டு நிறுத்திக்கலாமே. எதுக்கு பொய் சொல்லுவானே, இதே ஃப்ராட் வா. இதில் என்ன சுவாரஸ்யம்னா, இந்த விருத்தியில் இருக்கா பத்தியில், ஒரே விருத்தியில் இருக்கா பாருங்கோ. அது மாதிரி அதுவும் வைதீகம், இது மாதிரி இந்த இந்த மாதிரி இந்த பிராமணா நம்ம பந்துக்கள் இவாளுக்குள்ளெல்லாம் கவனிச்சேன்னா அப்படியே ரகசியமாக, இவள் கிளம்பி போகிறது ரகசியமாக வச்சுக்கிறான். வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், எனக்கு புரியவே இல்லை. அது யாருக்கும் தெரியக்கூடாது, தெரியாமல் என்ன பண்ண போகிறேன். எங்கள் தாத்தா சொல்லுவார், மிளகா வேணால் வாங்கிட்டு போகலாம், மழையை வாங்கிட்டு போக முடியாதும்பார். அதிருஷ்டம் வேற. கிராமத்திலே சொல்றது, என் உடம்பு முழுக்க எண்ணெய் தேட வீணு, பிறண்டாலும் உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும்னு சொல்லுவோம். நாம பைத்தியமாகவும் இருக்க வேண்டாம், அதே சமயம் வந்து தேவையில்லாம பொய் சொல்லவும் வேண்டாம். வாயை திறந்தாலே பொய்,
அதனால என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துல நம்பிக்கை போயிடும். அவ உண்மையை சொல்ற தேவும் நமக்கு நம்ப முடியாத அவள், அவ பொய் தான் சொல்றா அப்படின்னு தோணும். அசத்திய பாஷணாதீனாம் அபாத்திரீகரணம்னு பேர். மத்திய ஆத்திய அனாகிரா ஆக்ரேய பதார்த்த கிரான ஜிஹ்வத்வாதீனாம் ஜாதிபிரம்சகரானாம் நக்னஸ்நான ஜனகாதி ஏகவச்சனாந்த யுஷ்மச்சப்த பிரயோக அஸ்நான போஜனாதீனாம் பிரகீர்ண காணாம். ஒம்போதாவது பாபத்தை சொல்கிறான். இந்த மத்தியபானங்கள்லாம் இருக்கு பார்த்தல, அதை ஸ்மெல் பண்ணுறது. இந்த போ மத்தியபானங்கிறதையே விட்டுருக்கோம். இந்த போதத்தர வஸ்து எதையுமே ஸ்மெல் பண்ணக்கூடாது. சில பேர் பெட்ரோல் போடுறத கூட பக்கத்தில் போய் நிற்பான். அது ஒரு போதை. அது நான் ரெண்டு நாள் கூட சொன்னேன், ஸ்ரீரங்கத்தில் அந்த சத்திரம் பஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே அல்லூர்னு ஒரு ஊரில் தான் நமக்கு படித்தோம். நான் படித்தது 85ல். அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த அல்லூர் பஸ் ஏறுற இடங்கள்லாம் இப்போ ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸ் ஆகிடுது. அன்றைக்கி அதெல்லாம் ஒரு குப்பை மேடு, ஒரு ஏரி மாதிரி. அங்கே வந்து பஸ்ஸுக்கு நிற்கலான்னா ஒரே மீன் கடை, அது மீன் வறுவல் விற்கிற கடை. பஸ்ஸுக்கு நிற்கவே முடியாது எங்களால். பஸ்ஸு வந்து தான் வரணும், பஸ்ஸு வரத்துக்குள்ளே கூட்டம் ஏறும். நிற்கலாம்னா இது ஒரே தெரியாக கிளம்பிகிட்டே இருக்கும். நமக்கு பழக்கம் இல்லாததுனால அது நம்மளை இதுபடுது. இது மாதிரி இதில் கவனிச்சேன்ல, நான் சொல்கிற விஷயத்தை கவனிச்சா தான் தெரியும். சில பேர் சாப்பிட மாட்டா, ஆனால் இதுக்கு அடிக்டாக இருப்பா. இந்த ஸ்மெல் பண்ணுறதுக்கு அடிக்டாக இருப்பாவா? இது ஒரு பாபம். இது அதுக்காக சொல்ல வரேன். அது மாதிரி பதார்த்த கிரான ஜிஹ்வாதீனா ஜாதி பிரம்சகரான நக்னஸ்நான ஜனகாதி ஏகவச்சனாந்த யுஷ்மச்சப்த பிரயோக ஜனக அப்பாதி அப்பா அம்மா இவாளெல்லாம் வா போ நீ அப்படின்னு சொல்கிறது. இந்த குடும்பத்தில் கவனிச்சதுலாம் நான் சொல்கிற ரெண்டு விஷயமும் இருக்கும். வாங்கோன்னு சொல்கிற குழந்தைகளும் உண்டு அப்பா அம்மாவை, வா போன்னு சொல்கிற குழந்தைகளும் உண்டு. இதுக்கு காரணம் நாம் தான். இப்போ நாங்கள்லாம் வாங்கோன்னு தான் சொல்லுவோம், என் குழந்தையெல்லாம் வாங்கோன்னு தான் சொல்லுவோம், வா நீ போன்னு சொல்லாது. சில பேர் என்ன சொல்கிறா, இது என்ன அப்பா அம்மாக்குள்ள இவ்வளோ ரிலேஷன், ஸ்னேகம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ வாடா போடான்னா தான் அதுக்கு அர்த்தமா? அப்படி தான் அர்த்தமா. அது பூஜிதா புத்தியோட பயபக்தின்னு சொல்லுவா. பக்தியையே வெறும் பக்தியாக சொல்ல மாட்டா, பயபக்தியும்பாது. வெறும் பக்தி வேற, பயத்தோடு உள்ள பக்தி வேற. சில இடங்களில் பயத்தோடு உள்ள பக்தி தான் இருக்கணும். அது மாதிரி சில இடங்களில் மரியாதையோடு கலந்த அன்பு தான் இருக்கணும். அன்பு மட்டும் இருந்தால் போகாது, அதுக்குள்ளே மரியாதை இருக்கணும். நீ வா போ அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது வந்து நீங்கள் சொல்லலாம். யுஷ்மச்சப்த பிரயோக அஸ்நான போஜன குளிக்காமல் சாப்பிட்றது, இது எங்கேயோ சொல்லியிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த தமிழ் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டான்னு சொல்கிற மாதிரி அதில் ஒரு வச்சனம், கூழானாலும் ஔவையாரோட இதில் உள்ளது தானே, அது கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு. இது மாதிரி 9 பாபம் இருக்குது. இந்த 9 பாபத்தை இதனுடைய பிரிவுகள் இப்போ நான் சின்ன சின்னதாக சொல்லிட்டு போயிருக்கேன். இதனுடைய பிரிவுகள் பெருசாக இருக்குது. நவானாம் நவவிதானாம் பகுனாம் பகுவிதானாம் ஞானதா சகிருத்தானாம் அஜானதா அசகிருத்தானாம். தெரிஞ்சு ஒரு தடவை பண்ணுறது, தெரியாமல் பல தடவை பண்ணுறது, தெரிஞ்சே பல தடவை பண்ணுறது. இது மாதிரி அபனோதனார்த்தம் சர்வேஷாம். இது வந்து இந்த பாபங்கள்லாம் போகிறதுக்கு பல பரிகாரங்கள் சாஸ்திரத்தில் சொன்னாலும் பிரதானமான பரிகாரம் இந்த 9 பாபத்தில் பெரிய பாபம் சொன்னேன் பாருங்க, பஞ்சமா பாதகம் அப்படின்னு. அந்த பஞ்சமா பாதகம்ங்கிறது நீங்கள் வேறு எந்த பிராயசித்தம் பண்ணாலும் போகாது. நான் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணினேன், நான் வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணினேன், நான் வந்து ஒரு நவகிரக ஹோமம் பண்ணினேன், நான் ஒரு கோதானம் பண்ணினேன், நான் ஒரு பூதானம் பண்ணினேன், நான் ஒரு ஸ்வர்ணதானம் பண்ணினேன், நான் போய் கங்கையில் குளிச்சுட்டு வந்தேன், போகாது. அந்த பஞ்சமா பாதகம் போகாது. ஸ்தேயம் கிருத்வா குருதாரா அம்ஷ்ட கத்வா மத்யம் பீத்வா பிரம்மஹத்யா அஞ்ச கிருத்வா பஸ்மச்சன்னோ பஸ்மசையாசயானஹ
ருத்ராத்யாயி முச்சியதே சர்வ பாபைஹி அப்படின்னு மேலே வரப்போறது. இது எல்லாத்தையும் போக்கக்கூடியதானது ஒரே ஒரு பிராயஷ்சித்தம் ருத்ர ஏகாதசினிங்கிறது. ருத்ரம் அப்படிங்கிறதே தான், ஏகாதசினிங்கிறத நான் சேர்த்துன்னு இருக்கேன். ருத்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னால் பதினோரு முறை அந்த மந்திரத்தை சொல்லுவதற்கு ருத்ரம்னு பேர். ஒரு தடவை சொன்னேன்னா அதுக்கு நமகம்னு பேர். ஒன்னமோ பகவதே ருத்ராஜா நமஸ்தே ருத்ரமண்யவ உதோதைஷ வேணம அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு தடவை சொன்னேன்னா அதுக்கு நமகம்னு பேர். நமகம் சமகம் புருஷ சூக்தம். இதையே பதினோரு தடவை சொன்னால் ருத்ரம்னு பேர். பதினோரு பேர் பதினோரு தடவை சொன்னால் ருத்ர ஏகாதசினின்னு பேர். இது மட்டும்தான் பாபத்தை போகும். இப்போ நான் சொன்ன பஞ்சமாக பார்த்துக்கிட்ட காசியில் போய் ஸ்நானம் பண்ணால் அந்த பாபம் போகாது. என்ன சார் இப்படி சொல்கிறேன், காசியில் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் போகாது. அங்கே கங்கா ஸ்நானத்துக்குன்னு ஒரு சங்கல்பம் உண்டு புராணங்களில் சொல்லப்பட்டது. இப்போ எங்கே போனாலுமே இன்னென்னத்துக்கு இன்னென்ன சங்கல்பம்னு இருக்குது. எல்லாத்தையும் எல்லாத்தோடையும் சேர்க்க முடியாது, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சொல்லவும் கூடாது. இன்றைக்கி காமியார்த்தமாக எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறோம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் தடவிண்டா இதை நீங்கள் சாப்பிட்டா எல்லாம் போகணும்னு எல்லாத்தையும் சேர்த்துட்றாம தேல, அது மாதிரி அப்படி போகவே போகாது. இதுக்கு இது தான் அப்படின்னு அந்த புஸ்தகங்களில் எழுதியிருக்கு. இப்போ நான் அந்த கையில் வச்சுக்கல. கர்ம விபாகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, கர்ம விபாகம் அப்படின்னு. அதை எடுத்து பார்த்தேன்னா எல்லா வியாதியையும் போட்டிருக்கும். வியாதியில் எத்தனை வகை உண்டோ அத்தனை போட்டிருக்கும். அந்தந்த வியாதிக்கு தனித்தனியான பரிகாரங்கள் போட்டிருக்கும். ஒரு வியாதிக்கு பத்து வகையான பரிகாரம் போடும், அது இன்னொரு வியாதிக்கு வரவே வராது. கவனித்து பார்த்தேன்னா இப்போ உதாரணம் சொல்கிறேன், சின்ன சொன்னாதானே உங்களுக்கு அது சாஸ்திரம் நம்ம எவ்வளோ சாஸ்திரம் வந்ததுன்னு தெரியும். இந்த ஃபிட்ஸ் இருக்கு பார்த்தியில, அபஸ்மாரம்னு பேர். அதுக்கு என்ன பரிகாரம் சாஸ்திர ரீதியாக? யாராவது ஒருத்தர் பழக்கமானவாக இருந்தால் சொல்லு, பழக்கம்னா என்ன, ஏதாவது தெரிஞ்சவாளாக இருந்தால் சொல்லுங்க. பிள்ளையார் பிரதிமை தானம் அதுக்கு. பிள்ளையாரோட பிரதிமை இருக்கு பார்த்தீங்களா, அது தானம் தான் அதுக்கு பரிகாரமே. அபஸ்மார ரோகத்துக்கு பிள்ளையாரோட பிரதி, பிள்ளையாருக்கும் அபஸ்மாரத்துக்கு என்ன சம்பந்தம்னு நீங்கள் சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். பிள்ளையாருக்கும் இந்த காக்கா ஃபிட்ஸு, காக்கா வலிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிட்ஸுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா மூலாதார க்ஷேத்திரஸ்திதம்ங்கிறார். இந்த பிரதான ஜீவ நாடி எங்கே இருக்கோ அங்கே இருக்கிறவர், அதனுடைய சம்பந்தம் இருக்குது இந்த ஃபிட்ஸுக்கு. நாம் மூளைன்னு சொல்கிறோம், மூளை மட்டும் காரணம் கிடையாது. அது இந்த கனெக்டிவிட்டியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் வருது, அதை பரிகாரமாக சொல்லியிருக்கா இல்லை அந்த அளவுக்கு நமக்கு பண்ண. அதுவும் வந்து பவயத்தில் விசேஷமாக தானம் பண்ணினா விசேஷம். இது பண்ண முடியலையா ஒரு ஏழையாக இருக்கானா, நித்தியப்படி பிள்ளையாருக்கு விளக்கு போட்டால் போதும். ரெண்டு வகையான பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு வியாதிக்கும் எடுத்துட்டா தனித்தனியாக பரிகாரம் இருக்கு. அது மாதிரி பாபங்கள் எடுத்துட்டா தனித்தனியாக பரிகாரம் இருக்கு. பசுவை கொண்டா என்ன பாபம், இதை கொண்டா என்ன பாபம், அதை கொண்டு இந்த இந்த பஞ்சமா பாதகம் இருக்கு. இது வந்து கங்கையில் ஸ்நானம் பண்ணினா போகாதுங்கிறதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டேன். கங்கையில் ஸ்நானம் பண்ணினோம்னா அங்கே சங்கல்பத்தில் சொல்லி வைக்கிறதேவே பழைய கால சங்கல்பம் என்னன்னா இகஜன்மணி ரகசியகிருத பிரகாசகிருத பஞ்சமகா பாதக சதுஷ்டய வெதிரிக்தானாம் அப்படின்னு தான் சங்கல்பம் பண்ணி வைப்பா. இந்த ஜென்மாவில் ரகசியமாவோ, ரகசியமாக பண்ணுறது பிரகாசமாக பண்ணுறது, ஒருத்தருக்கு தெரிஞ்சு பண்ணுறது, தெரியாமல் நீ பண்ணியிருந்த இந்த பஞ்சமா பாதகம் தவிர மற்ற எல்லாம் போகும். இதை நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இதுவும் பாவம் போகிற மந்திரம்னு சேர்த்து சொல்லிட்டு வரோங்க. அங்கே சொல்லும்போதே இந்த பாவம் போகாது, பாக்கியெல்லாம் போகும் அப்படின்னு தான் அங்கே. அப்போ எங்கே போகும் அப்படின்னு சொன்னால் ருத்ராத்யாயி முச்சதே சர்வ பாபைஹி, அது ஒன்று. ரெண்டாவது கிம் ஜப்பியேன அமிர்தத்வம் நோ ப்ரூஹி இது மோக்ஷசாதன ஜப்ய பிரஷ்னே ஏதானி ஹவா அமிர்தஸ்ய நாமதேயானி ஏதேர்ஹவா அமிர்தோ பவதி இது பிராதான்யேன மோக்ஷசாதனத்வேன
ஜாபோ ஜாபால உபநிஷத் பிரதிபாதிதானாம். இதை பற்றின விசேஷத்தை சொல்கிறார். ஒருத்தன் வந்து மோக்ஷத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் அமிர்தத்துவத்தை அடையணும். அமிர்தம்னா இறக்கிறது, அமிர்தம்னா இரவாத நிலை. இரவாத நிலைய கிம் ஜப்பியேன அமிர்தத்வன்னோ புரூஹி. ரிஷிகளுக்குள்ள சம்வாதம் வரத்தே ஒரு கேள்வி வந்தது, எதை ஜபம் பண்ணினா ஒருத்தன் இரவாத நிலையை அடையலாம், மோட்ச நிலையை அடையலாம் அப்படிங்கிற கேள்வி வரத்தே ஜபாலி யாரு ராமாயணத்தில் சித்திரக்கூடத்தில் வந்து ராமர் தகரா இது பண்ணார், நரகமும் கிடையாது மோட்சமும் கிடையாது சொர்க்கமும் கிடையாது தெய்வமும் கிடையாது பிதர்க்களும் கிடையாதுன்னாரு அவர் தான். ஏன்னா இதெல்லாம் புராணத்திலேயே இருக்கு. மேடையில் கடவுள் இல்லைங்கிறது ஆற்றுல போய் பூ பூஜை பூஜையாக கூட்ட கூட கூடையாக படத்தை வச்சு கும்பிட்றதுங்கிற மாதிரி இவர் அங்கே என்ன பேசியிருக்கார், ராமர்கிட்ட கோவில் இல்லை குளம் இல்லை ஜபம் இல்லை இது இல்லைன்னு பேசியிருக்கார். ஏன்னா அவரை ராமரை வரவழிக்கிறதுக்காக, ராமரை காட்டிலேருந்து வரவழிக்கணுங்கிறதுக்காக அந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னார். ஜாபாலியோட உண்மையான வார்த்தை என்னங்கிறதுக்காக சொல்ல வர அதில் ஜாபாலி எடுத்து சொல்கிறார், ஏதானிகவா அமிர்தஸ்ய நாமதேயானி ஏதேர்வா அமிர்தோ பவதி இது பிராதான மோக்ஷசாதனத்வேன ஜாபாலோபனிஷத் பிரதிபாதிதானாம் சதசாகாகதம் சாட்சாத் சதருத்ரீயமுத்தமம் தஸ்மாத் தஜ்ஜய மாத்திரேன தியஜ ஜபமாத்திரேன சர்வபாபை பிரமுச்சதே. இது ஸ்காந்தாதி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ருத்ரத்தை ஒருத்தன் ஜபம் பண்ணினான்னா சகலவிதமான பாபமும் போகும். ஏதானிவா அமிர்தஸ்ய நாமதேயானின்னார். இந்த நாம இந்த நாமாக்கள் இருக்கே இதில் சொல்லப்பட்ட அந்த பெயர்கள் இருக்கு. இந்த ருத்ரம்னாலே பகவானோட பெயர் தான். பதி அதில் வந்து முதல்ல ஒரு அணுவாக்கம் இருக்குது, நமஸ்தே ருத்ரமன்யவே அப்படின்னு. கடைசியில் ஒரு அணுவாக்கம் இருக்குது, திராபே அந்தசஸ்பதே தரித்திரன். இந்த ரெண்டையும் விட்டுட்டு ஹிரண்யபாகவே சேனான்யே அப்படிலேருந்து ஆரம்பித்தோம்னா முடியற பரி இந்த திராபே அந்தசஸ்பதே பரியந்தம் ஹிரண்யபாகவே சேனான்யே திசாஞ்சபதையே ருத்ரேபியஹ ஹரிகேசேபியஹ பசூனாம் பதி நமஸ்தஸ்மிஞ்சராய த்ரிஷீமதே பதீனாம் பதி இப்படின்னு எல்லாம் பரமேஸ்வரனோட பேர் அது. ஏதானிவா அமிர்தஸ்ய நாமதேயானி இதெல்லாம் மிருதமாகாததான அந்த பரமேஸ்வரனுடைய பெயர்கள் நாமங்கள். இந்த நாமங்களை ஒருத்தன் உச்சரித்தான்னா அவனும் அமிர்தத்துவமாக அடைவான். கவனித்து கேட்கணும், மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை அருளும் தம்மையே தமக்கு நல்குங்கிறார். மகான்கள் பேச்சு ஒரே மாதிரியாக இருக்குங்கிறதுக்கு சொல்ல வர கம்பர் எங்கே கொண்டு போய் இந்த ஸ்ருதி வாக்கியத்தை வைக்கிறார் பாருங்க. ராமநாமாவுக்கு விசேஷம் அதில் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏதானிவா அமிர்தஸ்ய நாமதேயானி அப்படின்னு இருக்கு ஸ்ருதியில். இதை ஜபம் பண்ணினான்னா ஒத்தன் அமிர்தமான நிலையை அடையலாம் அப்படிங்கிறத அந்த அந்த வார்த்தையினுடைய சாரத்தை எடுத்து மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம்னு சொல்லிட்டு தம்மையே தமக்கு நல்குங்கிறார். அந்த நாமா வந்து அதை நாம் ஜபம் பண்ணினா என்ன ஆகும்னால் அது தன்னையே கொடுக்கும். தன்னையே கொடுக்கும்னா என்ன, ராமர் வந்து நிற்கலையா. பொதுவாக பகவானுடைய தேவதைகள் இருக்கு பத்தேல, தேவதைகள் இருக்கா பத்தேல. இந்த தேவதைகளுடைய தேவதைகளை பிடிக்கணும்னா அவ எந்த வடிவத்தில் இருக்கான்னா மந்திர வடிவத்தில் தான் இருக்கான். தேவதைகள் முழுக்க மந்திராதீனந்து தெய்வதம் சப்த வடிவத்தில் தான் இருக்காவா. இவ எப்படி சிப்புன்னு சொல்கிறேலோ ப்ரோக்ராம் போர்டுன்னு சொல்கிறேலோ இது மாதிரி நீங்கள் டெக்னிக்கலாக உங்கள் ரீதியிலலாம் என்னென்ன சொல்கிறேலோ அது மாதிரி சாஸ்திர ரீதியாக தேவதைகளுடைய வடிவம் எது அப்படின்னா நாம் நினைக்கிற மாதிரி இந்த பாஞ்சபௌதிகமான சரீரம் இல்லை, இந்த உடம்பு கிடையாது தேவதைகளுக்கெல்லாம். பின்ன என்ன உடம்பு அப்படின்னா சப்த வடிவம், சொல் வடிவத்தில் இருக்காவா. அந்த சொல் வடிவத்தில் உள்ள அவளை பிடிக்கணும்னா அந்த சொல்லை தான் சொல்லணும். அந்த சொல்லை நாம் ஜபம் பண்ணினாதான் அவளை பிடிக்க முடியும். இது என்ன என்னால் இது வேதத்தில் வேத மந்திரங்கள்லேருந்து ஆரம்பித்து நாம சங்கீர்த்தன பரியந்தம்னு வச்சுக்கோங்களேன், வேதங்கள் முழுக்க அந்த சப்தங்கள் தான். வேதங்களை ஜபமன்றத்திலேருந்து ஆரம்பித்து ஒரு சாதாரண நாம் சாதாரணம்னா புரியறதுக்காக சொல்கிறேன்,
சாதாரணமாக ஜனங்கள்கிட்ட பழக்கத்தில் இருக்கிறதுனால சாதாரணம்னு சொல்கிறேனே தவிர அது சாதாரணம் இல்லை. ராமாங்கிறதோ கிருஷ்ணாங்கிறதோ சிவாங்கிறதோ மகாதேவாங்கிறதோ சம்போங்கிறதோ சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு பரிச்சயமான வார்த்தையாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அந்த சப்தங்களை சொல்கிற பரியந்தம் அந்த மந்திர ஜபந்தான் அது. அந்த மந்திரங்களை நாம் பிடிச்சோம்னா அந்த தெய்வங்களையே பிடிச்சாமாது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குயிப்பது அப்படிங்கிறார் சம்பந்தர். நீ அதை சொன்னேன்னா ஒன்று அந்த நிலைக்கு கொண்டு போயிடும் அது. நீ எந்த அமிர்தத்துவமான இப்போ மிருதமாக இருக்கு பார்த்தல, இப்போ இந்த அமிர்தத்துவங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தல, இந்த அபூர்வமான வார்த்தை. சிகாகோல விவேகானந்தர் பேசும்போது இந்த இதை சொல்ல மாட்டான் இவனும், சகோதர சகோதரிகளேன்னு சொன்னார்னு தான் எல்லாரும் சொல்லுவான். அவர் பிரதானமாக சொன்னதே இந்த வார்த்தை தான். எல்லாரும் என்ன சொல்லுவா, அந்நிய மதங்களில் உள்ளே போனவுடனே பாபிகளே நீ சாக போகிற, உனக்கு நரகம் இருக்குது, நீ தொலைஞ்சு போன, இப்படி தானே சொல்லுவான். அந்த ஊரில் போய் நீங்கள்லாம் சாகாதவர்கள்னு சொன்னான். அமிர்தசிய புத்திராகா அப்படின்னார் விவேகானந்தர். நீங்கள்லாம் அமிர்தத்தினுடைய புத்திரர்கள், ஆனந்தத்தினுடைய புத்திரர்கள். யாருன்னா அந்த பகவான் இல்லை, அதுலேருந்து ஆரம்பித்து உலகத்தில் உள்ள என்னென்ன ஜீவராசிகள் இருக்கோ எல்லாமே பகவான் தான், பரம்பிரம்மன் தான். நீங்களும் பகவான் தான், நானும் பகவான் தான். அதை தெரிஞ்சுக்கிறது தான் விஷயம். இங்கே எல்லாமே பரமாத்மஸ்வரூபம் தானே. இந்த சைத்தன்யம் வேற, சரீரம் வேற. இந்த இருக்கக்கூடிய அந்த அந்த சைதன்யம் பரபிரம்ம ஸ்வரூபம் வேற, உடம்பு வேறங்கிறது மரணத்தில் நிரூபணம் மாறதே. இதை விட்டுட்டு நாம் பேர்றமே, எது விட்டுட்டு போகிறது, எது இருந்தது இல்லைங்கிற கேள்வி தானே இருந்துச்சு. அப்போ எது போச்சோ எது இருந்ததோ அதுதான் பரமாத்மாங்கிறது. அப்போ அதெல்லாம் இரவாதது, அது இறக்கல்ல, உடம்ப தான் அது விட்டுட்டு போயிருக்கிறது, அது இரவாத நிலையில தான் அது இருக்குது அப்படிங்கிறத அமிர்தசிய புத்திராகா அப்படின்னு அப்படி கரகோஷம் அலங்கிறதுக்கு உட்காத்தி வச்சுட்டு அங்கேயே வர மூணு வருஷமோ எட்டு வருஷமோ இருந்தார்னு நினைக்கிறாங்க. இங்கேருந்து கிளம்ப விடலை இந்த ஜனங்கள். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இப்படி ஒருத்தர் நல்லதை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. எப்போ பாரு பாவிகளையும் நாசமாக போயிடுவேன், கெட்டு போயிடுவேன், நரகத்துக்கு போவேன்னு சொல்லி தானே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்படியா வார்த்தைகள்ங்கிறா சாஸ்திரம் சொல்கிறது. அந்த 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 நாமத்தை நீ ஜபம் பண்ணினேன்னா, அமிர்தமான ஸ்வரூபத்தினுடைய நாமத்தை ஜபம் பண்ணினேன்னா நீனும் அமிர்தமான நிலையை அடைவே. இது எங்கே இருக்குது, அதில் பிரதானம் சாஸ்திரத்தில் மோட்ச சாதனம்னு நாளை சொல்கிறது ஸ்காந்த புராணத்தில். நாலு எது அப்படின்னு சொன்னால், மோட்ச சாதனமாக சாஸ்திரம் சொல்கிறது, ஸ்வசாக உபனிஷத் கீதா விஷ்ணோர்நாம சகஸ்திரகம் ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் நித்யம் ஆவர்த்தையே புதா. இது நான் ஜபம் பண்ண வேண்டிய விஷயம். ஸ்வசாக வேதாத்தியனம் பண்ணினா அவரவர்களுக்குன்னு உள்ள அந்த வேதத்தில் ஒரு பாகம் இருக்குது, சாக்கைன்னு ஒரு பாகம் இருக்கும், கவனிச்சா தெரியும். அதில் உள்ள உபனிஷத்து, எல்லா சாக்கையிலையும் உபனிஷத்து இருக்குது. உபனிஷத் கீதா, கீதா பாராயணம் பண்ணுறது, தெரிஞ்சோ தெரிய அர்த்தம் புரியறதோ புரியலையோ நித்தியம் ஒரு அத்தியாயம் பாராயணம் பண்ணுறது, அது எல்லாருக்கும் முடியுமே. விஷ்ணோர்நாம சஹசிரகம், விஷ்ணு சஹசிரநாமம் இருக்கு பற்றியில் நித்தியம் சொல்லணும். இருபது நிமிஷம் ஆகுமா பை, நம்ம சொன்னால் பத்து நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் டேப்பை போட்டேன்னா தான் இருபது நிமிஷம் ஆகும். நம்ம சொன்னால் பத்து நிமிஷத்தில் அதை முடிச்சிடலாம். விஷ்ணோர்நாம சஹசிரசம் ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம், கவனித்து கேட்கணும். ஏன்னா கதை நிறையா சொல்லியிருப்பா, நிறையா கேட்டிருப்பேன். நீங்கள் நான் சொல்கிறது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம், நாளைக்கு பத்து பேர் வரப்பு வரத்து கூட குறையலாம். ஏன்னா இவர் ஏதோ கதை சொல்லுவார் நினச்சின்னு வந்தால் என்னமோ சாஸ்திரத்தையே பேசின்னு இருக்காருன்னு கதை எப்போதும் கேட்கலாம். கதை அடிக்கிறதோ கதை பேசுகிறதோ இருக்கவே இருக்கு. இதெல்லாம் சாஸ்திர விஷயம். இந்த ருத்ரன் சமக்கம் புருஷ சூக்தம்னு சொல்கிற இடத்துல சமக்கத்தை விட்டுட்டாவா, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம்,
நீங்கள் சமகன் சொன்னாலும் சொல்லலாம், சொல்லாமல் விட்டாலும் விடலாம், ருத்ரன் சொன்னால் புருஷ சூக்தம் சொல்லணும். இது நியதி. எவ்வளோ ஒரு ஒத்து நாம தான் சண்டை போடுறோம். ருத்ரன் சொன்னால் புருஷ சூக்தம் சொல்லி தான் அதை முடிக்கணும். நாங்கள் அதை பண்ணுறதவே கவனிச்சல்ல தெரியும். புருஷ சூக்தம் சொல்லி தான் அதை முடி. விஷ்ணு சூக்தம் வேற, விஷ்ணு சூக்தம்னு தனியாக இருக்கு. புருஷ சூக்தத்தினுடைய முடிவில் என்ன பண்ணுறது? சப்ரம்ம சசிவ சஹரிசேந்திர சோக்ஷர பரமஸ்வரா அப்படிங்கிறதும் இதில் சொல்லப்பட்ட அந்த பரமாத்மா தான் சப்ரம்ம சசிவ சஹரிஹி ச இந்திர. பிரம்மாவும் அவர் தான், சிவனும் அவர் தான், விஷ்ணுவும் அவர் தான், இந்திரனும் அவர் தான், அக்ஷரமாக இருக்கக்கூடிய பிரணவமும் அவர் தான், சோக்ஷர பரமஸ்வராட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறமோனும். அதனால் அந்த புருஷ சூக்தம் ருத்ரம், ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் நித்தியம் ஆவர்த்தையே புதா, நித்தியம் ஒருத்தன் ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறது. இது ஒரு இதம். ஸ்காந்தத்தில் இன்னொரு விஷயம் இருக்கு. மோட்சத்தை அடையிறதுக்கு நாலு வழி அப்படின்னு ஸ்காந்த புராணம் சொல்கிறது. அந்த நாலு வழி என்ன அப்படின்னா, நித்தியப்படி பிரணவத்தை அனுசந்தானம் பண்ணுறது, நித்தியப்படி ருத்ரன் சொல்கிறது, காசியில் உயிர விடுறது, நித்தியப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறது. இந்த நாலு கொஞ்சம் கவனித்தா தெரியும். ஏன்னா நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்குது. இந்த பிரணவம் இருக்குது பாருங்கள், ஓம்னு சொல்லக்கூடிய அந்த தாரகம், இது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. இதில் ஒன்று வந்து இதை கேவலமாக, கேவலம்னா அதை மட்டும், கேவலம்னா நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரி கேவலம் இல்லை. சமஸ்கிருதத்துக்கு என்ன, சமஸ்கிருத பதத்துக்கும் நம்ம உபயோகத்துக்கும் நேர் வித்தியாசம். பாவ சாதுங்கிறோம், சாதுனா உயர்வுன்னு அர்த்தம். சாது சாது அப்படின்னா ரொம்ப பேஷன்னு அர்த்தம். பாவ சாதுங்கிறோம், பாவ ருத்ரேகாசி இது என்ன ஏகாதசி முழுக்க பண்ணி கிடக்கார் பாவங்கிறோம். ஏகாதசி அன்னைக்கு கொலை பண்ணி கிடந்தால் பாவமா? எனக்கே புரியல அதுக்கு. அது என்ன வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு நாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அது மாதிரி கேவலம்னா தனித்துவமான அர்த்தம். வெறும் ஓம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்குள்ள ரைட்ஸு சன்னியாசிகளுக்கு மட்டும்தான், மற்றவாளுக்கு அது கிடையாது. எனக்கு உள்பட கிடையாது. நான் சொல்கிறதா இருந்தாலும் ஏதாவது ஒரு மந்திரத்தோடு சேர்த்து தான் சொல்லலாம். ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற ரீதியில் தான் சொல்லலாமே தவிர சன்னியாசிகளுக்கு நித்தியப்படி சொல்லணும். அதுவும் எப்படி சொல்லணும் தெரியுமோ? 12,000 தடவை சொல்லணும். ஒரு நாளைக்கு 12,000 தடவை இதை சொல்லணும். பிரணவத்தை, பிரணவத்தை மட்டும் இல்லை, அத்தியாசிரமி சகர்த்வா ஜபேத் அனேன ஜானமாப்னோதி சம்சாரார்ணவ தாரணம். அடுத்தது வியாக்கியானத்தில் வருது. இந்த ருத்ரத்தையும் சொல்லணும் அவா ஒரு தடவை. அத்தியாசிரமின்னு பேரவாளுக்கு இந்த ஆசிரமங்களெல்லாம் தாண்டினவா. பிரணவத்தை எதுக்கு சொல்கிறது, இதை எதுக்கு சொல்கிறது அப்படின்னா, தஸ்ய வாச்சக பிரணவா, பிரம்மத்தோட வாச்சகம் எதுன்னா பிரணவம். சப்த வடிவத்தில் இருக்குதுன்னு சொன்னோம். தெய்வங்கள்லாம் அந்த உருவமற்றதான அந்த பரம்பொருளுடைய முதல் உருவங்கிறது பிரணவம் தான். அதை கேவலமாக, கேவலமானா தனியாக சொன்னால் என்ன ஆகும்னால், இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் மறந்து போயிடும் நமக்கு. அதனால தான் நாம் சொல்லக்கூடாதுங்கிறத. ஏன் சார்னா, கிரகஸ்தனாக இருக்கும்போது, ஒரு கிரகஸ்தன்னா ஒரு குடும்பியாக விவகாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஞாபகம் தேவை நமக்கு. பேங்கில் போய் நின்னேன்ல, எதுக்கு வந்தேன்னே புரியலன்னா, வாசலில் போய் நிற்கிறோம், எதுக்கு வந்தோன்னு புரியலன்னா, அந்த ஒரு ஸ்தம்பனம் வரும். பிரணவத்தை ஜபம் பண்ணினா இந்த ஸ்தம்பனம் சன்னியாசிகளுக்கு தேவை. நாமக்கு எப்படின்னா வாசனை படியறது, ஒரு இடத்துக்கு போனோம் வந்தோம் சாப்பிட்டோம் போனோம். சன்னியாசிகளுக்கு அது இருக்கக்கூடாது, வாசனை படியக்கூடாது. அந்த வாசனையெல்லாம் தொலைக்கிறதுக்கு தானே சன்னியாச ஆசிரமமே, அதை முழுக்க விடுறதுக்கு தானே, திருப்பி திருப்பி அதை சம்பாதிச்சுக்கிறதுக்கு எதுக்கு அந்த ஆசிரமம்? அந்த அந்த அழுக்கு போகிறதுக்கு அதை ஜபம் பண்ணி ஆகணும். இப்போ பெரிய ஆச்சாரியால் எல்லாம் நமக்கு அனுகிரகம் இடத்தையே ஞாபகம் வச்சிருந்தால என்னால் கருணையினால் அவளுக்கு அந்த சின்ன இந்த போட்டு எடுத்த உடனே அந்த கம்ப்யூட்டரில் அந்த ஹார்ட் பாக்ஸில் போ, அது என்ன ஹார்ட் டிஸ்கில் போட்டதை தொட்ட உடனே அந்த இடத்துலேருந்து வருது பார்த்தீங்களா, அது மாதிரி அவளுக்கு அது நம்மளை பார்த்த உடனே அவாவான்னு கூட்டத்தினால வரதே தவிர அவளுக்கு வாசனை கிடையாது. நம்ம மேலே உள்ள கருணை, பால பிரிவாளை பற்றியெல்லாம் அத்தனை ஞாபக சக்தி இருக்கும். பரமாச்சாரியால் மாதிரி
இந்த பாலபெரிவாளோட ஜெயந்தியும் கொண்டாடுறோம். 18ஆம் தேதி அன்னைக்கு அவளுடைய நட்சத்திரம் அன்னைக்கு ஜெயந்தி. அதை உத்தேசிச்சுன்னா இது நடக்கிறது. அவ்வளோ பரமாச்சாரியால் எப்படியோ அப்படியே 10 வருஷம் முன்னாடி நாங்கள் ஒரு தடவை போகிறதே முத முதல்ல எங்கள் அப்பாவோட, அப்போ எனக்கு 7 வயசு இருக்கலாம், 1953 எங்கள் வடகுடிங்கிற கிராமத்துக்கு எங்கள் பரமாச்சாரியால் வந்திருக்கா. அப்போ வந்து எதிர்த்தாப்பில் ஒரு கொல்லை, யாகசாலைன்னு ஒரு கொல்லை, எங்கள் தாத்தா யாகம் பண்ணுற இடங்கள்லாம் அதில் தான் கொட்டகா போட்டு யானை குதிரை இதெல்லாம். தஞ்சாவூர் ஜில்லா யாத்திரை பண்ண சமயம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் ஒரு ரைஸ் மில் இருந்தது. நான் வந்து வடகுடி வந்திருக்கேனே, யாகசாலையில் தங்கினேனே, பக்கத்தில் கூட ரைஸ் மில் இருக்குமேங்கிறா பெரியவா. எப்போ 53ல் வந்தத்த 80ல் சொல்கிறா பெரியவா, ஞாபகம் வச்சுட்டு. அது மாதிரி பரமாச்சாரிய பாலபெரிவாளை நீங்கள் பார்த்தேன்னா 1 வருஷம் முன்னாடி பார்த்து நீங்கள் எந்த சப்ஜெக்டை பேசிட்டு விட்டுட்டு வந்தேனோ உங்களை பார்த்தோடனே அந்த சப்ஜெக்டை தொடுவார், அந்த சப்ஜெக்டில் கை வைப்பார். நமக்கு எல்லாம் அண்ணன் போன பிறந்தா ஞாபகம் வரும், அதுவாது தேவையில்ல, ஞாபகமே வராது சில பேருக்கு. நமக்கு நார்மலாக ஞாபகமே வராது. அதெல்லாம் அவ்வளோ பிரம்மச்சரியம், அவ்வளோ தபஸ், வித்யா யோகேன ரக்ஷியத்தேன்னு அவ்வளோ ஞானம், அது வேற. நான் சொல்கிறது பிரணவ அனுசந்தானம், அத்தியாசிரமி சகிருத்வா ஜபேத்து அனேன ஞானமாப்னோது சம்சாரார்ணவ தாரணம். இந்த ருத்ரத்தை ஏன் ஜபம்னா சர்வவியாபியா பரமேஸ்வரன் இருக்கான் அப்படிங்கிறத காமிக்கிறது. பிரணவத்தை ஜபம் பண்ணுறது மோட்ச சாதனமாக 4 சொன்னேன், இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரேன், அதை பண்ணுறது. அதுக்கடுத்தது ருத்ரத்தை நித்தியம் ஜபம் பண்ணுறது. 3வது காசியில் உயிரை விடுறது. காசியில் உயிரை விட்டால் மோட்சம் அவனுக்கு, அது யாராக இருந்தாலும் மோட்சம். ஏன்னா யதாவர்ணயத் கர்ணமூலேந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் ததேகம் பரம் தாரகம் பிரம்ம தத்துவம் பஜேஹம் 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 அப்படின்னு ஆச்சாரியால் ராமபுஜங்க ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார். இந்த காசி மகாத்மியம்னு கூட 2 நாள் நான் பேசியிருக்கேன், 2 நாள் முன்னாடிலாம் யூடியூப்பில் வரும், அதை பார்த்தெல்லாம் தெரியும். அது காசியை பற்றின விசேஷங்கள் முழுக்க சுருக்கமாக சொல்லியிருக்கேன், விஸ்தாரமாக. ஏன்னா இப்போ அது ஒருத்தர் கேட்டுண்டா எங்கிட்ட, ஹிந்து பேப்பரில் போடுறதுக்கு தான் காசி கண்டம். இப்போ காசி பிரசித்தமாக பிரசித்தமாக இருக்கிறது தான், அதை ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி பண்ணின்னு வராபத்தில அதை பற்றின விவரம் ரொம்ப பேருக்கு தெரியாது. அதில் இருக்கிறத பார்த்தோம்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவோம் நம்ம. 57 பிள்ளையாக இருக்கும் இருக்கார் காசியில், 9 கௌரி 9 துர்கை 9 தனியாக தேவி இருக்கா, 27 பெருமாள் கோவில் இருக்குது, 156 சிவன் கோவில் இருக்குது, 12 சூரியனோட கோவில் இருக்குது, இத்தனை இருக்குது காசியில். 156 சிவன் இருக்கார் காசி க்ஷேத்திரத்துக்குள்ள, 12 சூரியன் கோவில் இருக்குது, 27 பெருமாள் சந்நிதி இருக்குது, 57 பிள்ளையார் கோவில் இருக்குது, 57 விநாயகர் இருக்கார். அதெல்லாம் முஸ்லீம் காலத்தில் பாதி இடிக்கப்பட்ட உள்ளெல்லாம் போனதெல்லாம் புனருத்தாரணம் பண்ணி எடுத்துட்டாப்பேன், எடுத்துகிட்டு எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டா. சிலது கோவிலாக இருக்குது, சிலது வீட்டுக்குள்ளே இருக்கும், சிலது வெறுமனை இருக்கும். அப்படி பண்ணியிருக்காளே தவிர எல்லாம் திருப்பி இந்த ஒரு 8 வருஷத்துக்குள்ளே கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டா எல்லாத்தையுமே. அத்தனை எல்லாத்துக்கு பக்கத்துலேயும் தீர்த்தம், எல்லா கோவிலுக்கு பக்கத்துலேயும் ஒரு தீர்த்தம் இருக்கும், ஒரு குளம் மாதிரி இருக்கும், குட்டை மாதிரி இருக்கும், கிணர் மாதிரி இருக்கும், நதி மாதிரி இருக்கும், இப்படிலாம் இருக்கும். அது அவ்வளோ, ஏன்னா அவ்வளோ விசேஷம் காசி. காசியை பற்றி சொல்லி மாலாது. காசி கண்டம்னு ஸ்காந்த புராணத்தில் 13000 ஸ்லோகம் சொல்கிறார் வியாசாச்சாரியார். காசியினுடைய மகிமையே 100 அத்தியாயம் அது. ஒருத்தர் சொன்னதுக்காக அதை திருப்பி நான் அபியாசம் பண்ணினேன், இப்போ சொல்லணுங்கிறதுக்காக. அதனுடைய சங்கிரகாத்தியாயம் கூட பாராயணம் பண்ணியிருக்கேன் அதில். அதை கேட்டாலே காசி கண்டம் முழுக்க பாராயணம் கேட்ட பலன் வரும். அந்த பார்ட் 2 இருக்கும் சங்கரகாத்தியாய பாராயணமும் பண்ணியிருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா, காசியில் போய் வாசம் பண்ணி ஒருத்தன் உயிரை விட்டான்னா உயிரை விடணும், வாசியம் பண்ணால் மட்டும் போகாது, உயிரை விடணும். அது நம்ம கையில் கிடையாது. நம்ம எங்கேயோ பிறக்கிறோம், எங்கேயோ வளர்கிறோம், எங்கேயோ படிக்கிறோம், எங்கேயோ கல்யாணம் பண்ணிக்கிறோம், எங்கேயோ வேலை பார்க்குறோம், எங்கேயோ செட்டில் ஆக போகிறோம்னு நினச்சினு வீடு கட்டின்னு போகிறோம், எங்கேயோ உயிரை விடுறோம். சேர்ந்து அந்த காலத்துலலாம் பார்த்தெல்லாம் எல்லாம் செட்டிலெலாம் பண்ணி வச்சுட்டு காசி கிளம்பி விடுவாள். பெரிய பணக்காரெல்லாம் அங்கே போய் வீடெல்லாம் வாங்கினு அங்கேயே தங்கி விட்றேன், எனக்கெல்லாம் போச்சு முடிஞ்சு போச்சு, நான் இந்த வரமாட்டேன். இந்த காசிக்கு மட்டும் ஒரு விசேஷம் என்னென்னா, நல்ல ஜலம்,
நல்ல காத்து நல்ல கரிகா நல்ல பால் இதை சாப்பிட்ட உடனே ரெண்டு மடங்கு ஆகிடும் உடம்பு தெம்பு கின்னு ஆகிடும் உடம்பு காசியில் போய் உட்காந்துடலாம் ஏன்னா அது மாதிரி அந்த அங்கே கிடைக்கிற கரிகா அவ்வளோ புஷ்டியாக இருக்கும் ஜலம் கங்கா ஜலம் காற்று பால் அமிர்தமாக இருக்கும் இந்த உத்தரப்பிரதேச மாடுகளுடைய பால் இருக்கு பாருங்க பிருந்தாவன மாடுகள் பால் அமிர்தமாக இருக்கும் பத்து வருஷம் ஆகியும் உயிர் போகாது ஏதோ பந்துக்களுடைய கல்யாணத்தை பார்க்குறதுக்காக வரேன்னு வருவார் வரவையில் இட்டாரசின்னு ஒரு ஸ்டேஷன் அதில் வெடும் உயிர் இங்கேயும் இல்லை இதோ பிரஷ்ட ததோ பிரஷ்டான்னு ஒரு வழியாக அங்கே போனாலும் சரிங்களாம் ஒரு வழியாக இங்கே போனாலும் சரிங்களாம் நாம் நினச்சதுக்காக உயிர் அப்படி போகுமா காசியில் உயிரை விடுறது நம்ம கையில் கிடையாது விஷ்ணு சகஸ்ரநாமம் நம்ம கையில் இருக்கு நித்தியப்படி விஸ்வசநாமம் சொல்லலாமோ இல்லை சொன்னாவது கேட்கலாமோ ஏதோ ஒரு நல்ல கட்டத்திலையும் நல்லதுன்னு சொல்லிவிட்டு நானும் கவனிக்கிறேன் எல்லா டிவிலையும் சாயங்காலம் ஆச்சுன்னா அதை போடுறான் கார்த்தாலேயோ சாயங்காலம் அது என்ன இருந்தாலும் அந்த ஆஸ்திகம் ஹிருதயத்தில் இருக்கணும் நல்லவா தான் எல்லாருமே அதை கைடு பண்ணி கொண்டு போகிறவன் ராங் கைடு பண்ணுறானே தவிர இன்னும் முழுஷாவனால் அழிக்க முடியல அதை நல்லது தான் இருக்குது அதுக்காக சொல்ல வர அதை மட்டும் எடுத்துக்கலாம் நாம் இதில் ருத்ரம் இருக்கு பாருங்க நித்தியப்படி ஜபம் பண்ணணும் அந்த அளவுக்கு அதுக்கு விசேஷம் ஏன்னா சர்வவியாபியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய ரூபங்களை முழுக்க வர்ணிக்கிறது இது ஒரு விசேஷம் அந்த ருத்ரத்தை எப்படி ஜபம் பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும் ருத்ரனை அப்படிங்கிறது ஏன்னா சிவ பூஜை வந்து ரெண்டு விஷயமாக இருக்குது சாதாரண கண்ணப்ப நாயனார்லேருந்து ஆரம்பித்து ஆதிசங்கர பகவத் பாதால் பரியந்தும் சிவபூஜை பண்ணியிருக்கா பண்ணலாம் சாதாரண பூஜை எல்லாருக்குமே தெரியும் விசேஷ பூஜைன்னா என்ன நியாசங்கள்னு பேர் அதுக்கு லகுநியாசம் மகன்யாசம் அப்படின்லாம் பெயர் ருத்ரம்னா என்ன அதனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு மேலே கண்டினியூ பண்ணுறேன் நாளைக்கு கரெக்டாக 6:30 இது ஆரம்பம் ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத ஷடானநாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீ வைத்யநாதாய நம சிவாய மகாதேவ 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 எல்லாருமே மூணு நாளும் வரணும் ஏன்னா விசேஷமானது இது வந்து சிரவணம் பண்ணணும் பகவான் பரமேஸ்வரனுடைய அந்த ருத்ரத்திலையும் கலந்துக்கணும் ஏகதின மகாருத்ரத்திலையும் கலந்துக்கணும் பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருபையை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம் நம பார்வதீபதயே ஆஞ்சநேயமூர்த்திக்கு